சன் டிவியில் ஒளிபரப்பாகி சமூக சேவை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை நிகழ்ச்சியை இந்த பகுதியிலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் கல்யாண மாலை மோகன் அவர்களே, அருமை சகோதரியார் மீரா நாகராஜன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் மதம் கடந்து மனிதத்தை நேசிக்கக்கூடிய அக்பர் அலி அவர்களே, நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலை முருகன் கோவிலினுடைய தேரை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அணுகிய போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்திக்காமல் 100,000+ மேற்பட்ட பணத்தை கொடுத்தவர் அக்பர் அலி அவர்கள். இந்த கல்யாண மண்டபத்தினுடைய உரிமையாளர், கல்யாண மண்டபத்தினுடைய உரிமையாளர்னா பெயர் வாக்கியனும் ஆனந்த் அப்படின்னு வாக்கியனும். ஆனந்த் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, ரொம்ப மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு பெரியவர் அறிவுரை சொல்கிற மாதிரி, கல்யாண மாலை ரெக்கார்டிங் நடக்கக்கூடிய ஹாலில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கல்யாண மாலை மோகன் ஒரு 3 நிமிஷம் சொன்னார். அதனால் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற தம்பதிகளுடைய வீட்டுக்கும் அடிக்கடி போய் இப்படிலாம் செய்யலாம் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கல்யாணம் முடிச்சு வச்சதோட முடிஞ்சது அப்படின்னு இல்லாம ஃபாலோ அப். அருமை, நான் மதுரையிலேருந்து நேற்று புறப்பட்டேன் இந்த நிகழ்ச்சிக்காக. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். அது அப்பார்ட்மெண்ட்டுன்னு முந்தா நாள் என்னை ஒருத்தர் ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தினார். இவர் தான் சிவகாசி காலேஜில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக இருக்கிறார் அப்படின்னார். உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் விளக்கலை, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக இருக்கார், அது இல்லைடா. அது அவரை பொறுத்த வரையில் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வந்துருச்சுல, அப்போ அங்கே ஒரு லெக்சரர் இருக்கணும்ல. சரி, அது விடுங்க. எங்கே கிளம்புறீங்க அப்படின்னார் ஏத்து வீட்டுக்காரர், கொஞ்சம் வயசில் மூத்தவர். இந்த மாதிரி கல்யாண மாலை ரெக்கார்டிங் பட்டிமன்றம் நடுவராக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. என்ன தலைப்புன்னார், இல்லை இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தலைப்பு அப்படின்னு. அதுக்கு நீ ஏன் போறேன்னு அது அவனுகளுக்குள்ள தெரியும் பிரகாசமா இருக்கா இல்லையான்னு. உன்னால ஓடி பஸ்ல ஏற முடியுமா? இல்ல ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் பஸ் சைக்கிள்ல துரத்த முடியுமா உன்னால? நல்ல தலைப்பியானார். உண்மையில் நான் எக்ஸைட்டேன். என்ன இப்படி சொல்ல, அவன் 18 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருட்டில் இருக்கிறான் மதுரையில், இதுல என்ன பிரகாசம்? கரண்ட் கட்டு ஆரம்பிச்ச காலம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணின போதே திட்டி தீத்தானுங்க. அவன் வாட்டில் இஷ்டத்துக்கு கரண்ட், எங்க வீட்டிலாம் என் மனைவி லைட்டு கரண்ட் இருந்து விளக்கு இருந்தாலே தெரிய மாட்டீங்க, திடீர் திடீர்னு வர கரண்டை கட் பண்ணிடுறான். எங்கே நிற்கிறீங்க, என்ன செய்கிறீங்கண்ணா? ஒரு இளம் விளங்குல போச்சு போச்சா பூச்சா சிரிங்க அண்ணா திடீர்னு ஒரு நாள், என்ன அப்படின்னா அந்த பல்லு வெளிச்சத்தில் இல்லையாது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அதில் நம்ம கருப்பாக இருக்கிறோங்கிறத அவள் குத்தி காட்டுறாங்கிற வேதனையை விட நம்ம பல்லு வெள்ளையாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டாலேங்கிற சந்தோஷம். இப்போ 18 மணி நேரம், இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா, பங்கஜம் 7 மணிக்கு கரண்ட் போயிடும், சட்னி அரைச்சிரு. டேய், 12 மணிக்கு கரண்ட் போயிடும், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? என்ன ஆயிட்டுன்னா பழகிட்டான். இப்போ நமக்கு பிரகாசம் குறையிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எல்லா அநியாயங்களுக்கும் தெரிந்து கொண்டே பழகிக்கொள்வதற்கு நாம் தயாராகிவிட்டோம்.
அதுக்கு ஒரு வியாக்கியானம் வச்சுக்கிட்டான். இதெல்லாம் நம்மளை மீறி நடக்கிறதப்பா, நம்ம என்ன செய்யறது? அது எப்படி ஒரு விஷயம் என்னை மீறி நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் என்ன நீ போய் பிரகாசம்னு பேச போற? நான் ஒரு பையன்ட்ட கேட்டேன், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் அவன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த மின்வெட்டுக்கு பவர் கட்டுக்கு யார் காரணம்னு நினைக்கிற அப்படின்னேன். நான் என்ன நினைச்சேன், இதை இதை சொல்லுவான் அதை சொல்லுவான்னு நினைச்சேன். த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் சாமுவல் அண்ட் நான்சின்னா. இதெல்லாம் விளங்குதா விஸ்வா? ஒன்றும் விளங்கல. அதுதான் தொடரில் நடிக்கிறதை குறைச்சிட்டு பொது அறிவை வளர்க்கணுங்கிறது. புரியுதா தம்பி? ஒன்றும் விளங்கலை அப்படின்ன. இது விளங்கலையா? அப்புறம் இப்படி 34 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்தீங்க. சாமுவல் அண்ட் நான்சி என்னடா ராஜா, எப்படிடா ராஜா அவங்க பவர் கட்டுக்கு காரணம் அப்படின்னா, அவன் சொன்னான் பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் பெத்தது சாமுவலும் நான்சியும் தான். அந்த ஆள் கரண்ட்டை கண்டுபிடிச்சி, எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சி இப்போ பவர் கட்டில் வந்து நிற்கிது. ஒரு விஷயம் பிரகாசமாக இருக்கு. இல்லங்கள் பிரகாசமாக இல்லை என்றால் கூட ஒரு விஷயத்தில் இளைஞர்களுக்கு பிரகாசம் இருக்கிறது. என்ன தெரியுமோ? பையனுக்கு நல்ல பொண்ணும் பொண்ணுக்கு நல்ல பையனும் கிடைப்பான் எதிர்காலத்தில்ங்கிறது பிரகாசமாக இருக்கு. ஏன்னா கல்யாண மாலைன்னு ஒரு நிறுவனம் இருக்கிறதுனால. மார்கழி மாதத்தில் வந்து முன்னாடிலாம் கோலம் போட்டு பூ வைப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கு வசதி இல்லை. என்னென்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, நான் A2 இருக்கேன். என் மனைவி ரொம்ப அன்பாக வெளியே தள்ளுனாங்கன்னு வைங்களேன், A3 போயிடுவேன். இதில் எங்கே கோலம் போட? முன்னாடி சொல்கிறேன், கோலம் போட்டு பூ வைப்பாங்க. அதனுடைய தாத்பரியம் என்ன சொல்கிறாங்க பெரியவங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த வீட்டு கோலத்தில் எல்லாம் பூ வச்சுருக்கோ அந்த வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான். அதனால் மார்கழி மாதம் முடிஞ்சு தை பிறந்த உடனே நீங்கள் அந்த பொண்ணை கேட்டோ பையனை பார்க்கவோ அந்த வீட்டில் கல்யாணம் பேசுறதுக்காக போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இப்போ கோலம் போடுறதுக்கு வசதி இல்லாமல் போனதுனால இப்போ பூ வைக்கிறது இல்லை, பூவே மாலையாக பூத்து உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளும் சன் டிவி மூலமாக வருகிறது. அதுதான் கல்யாணம் மாலை. ஒன்று சொல்லுகிறேன் பெரியோர்களே, இளைஞர்களின் எதிர்காலம்தான் அந்த தேசத்தினுடைய எதிர்காலம். இளைஞர்களின் எதிர்காலம்தான் இந்தியாவின் எதிர்காலம். அதனால்தான் மகாத்மா காந்தி ஒரு பத்திரிகைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது யங் இந்தியா என்று பெயர் வைத்தார். பாரதி இளைய பாரதத்தினாய் வா 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 என்றுதான் கூப்பிட்டார். விவேகானந்தர், 100 இளைஞர்களை கொடுங்கள். இன்றைக்கு கலாம் வரைக்கும் இளைஞர்களை மையப்படுத்தித்தான் ஒரு தேசம் நடமாடி கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பத்திரிகை திறந்தோன்னா ராசி பலன் பார்க்கணும், அதான் தீர்மானிக்க போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. 2 முன்னாடி என் மனைவி பத்திரிகை, எனக்கு வந்து கும்பராசி, என் மனைவிக்கு மீன ராசி, அடுத்தடுத்து பத்திரிகையை திறந்தா ஓடி வந்து என்கிட்ட காமிச்சா, ஏங்க உங்கள் கும்பராசிக்கு நோய் நோக்காடு நொம்பலம்னு போட்டிருக்குங்க, நான் கண்ணு ஓன் ராசிக்கு என்னடா போட்டிருக்கு அப்படின்னேன். கொண்டாட்டம் குதூகலம் கும்மாளம்னு போட்டிருக்கு. அப்போ நான் நோக்காட்டில் கிடந்தா அவள் கும்மி அடிப்பாளாக்கு. இதை நம்பிக்கிட்டு நான் அன்னைக்கு ஸ்டெப் எடுக்கவா? நல்லா யோசிச்சு பாருங்க. எதிர்காலம் என்பது நம்முடைய தீட்சண்யமான அறிவில் இருக்கிறதே ஒழிய ஜாதக குறிப்புகளால் இல்லை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தீர்க்கம், உங்களுடைய ஞான செழுமைதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குமே ஒழிய ஐந்தறிவு படைத்த கிளியோ அல்லது ஜாதக குறிப்புகளோ ராசி பலன்களோ தீர்மானிக்கப் போவதில்லை என்பதை தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளும். ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு பாரதி சொன்னான், இளைஞர்களுக்காக சொன்னான். உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 அப்படின்னா, இந்த ஒளி படைத்த கண்ணினாய் அப்படின்னா என்ன தெரியுமா? கண்ணில் மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு கருத்திலும் ஒளி வெளிச்சம் இருக்க வேண்டும். கண்ணில் வெளிச்சம், கருத்தில் வெளிச்சம், எண்ணத்தில் வெளிச்சம், இன்னும் மேலே போய் சொல்லுகிறேன், இளைஞர்களுடைய ஏக்கங்களில் கூட வெளிச்சம் இருக்க வேண்டும். அது என்னடா ஏக்கத்தில் எப்படி வெளிச்சம் இருக்கும்னா, இருக்கும், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோட அது ஒரு ஏக்கம்தான்.
ஆனால் அந்த ஏக்கத்தில் வெளிச்சம் இருந்தது. நல்லா ஞாபகம், இது இருக்குதா இல்லையான்னு நீங்கள் ஆறு பேர் எனக்கு சொல்லணும். ஆண்டவன் மரத்துக்கு செய்து கொடுத்திருக்கக்கூடிய வசதியை மனிதனுக்கு செய்து கொடுக்கவில்லை. மரங்களுக்கு வருஷா வருஷம் வசந்தம் வரும், ஆனால் மனிதனுக்கு ஒரே ஒரு முறைதான் வசந்தம் வரும், அதுதான் இளமை. உங்களுக்கு ஒரு வரி சொல்லுகிறேன், நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஆண்டவன் நடத்தி கொடுத்து விட்டான் என்றால் அதற்கு அர்த்தம் ஆண்டவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறான் என்று. நீங்கள் நினைத்தது எதையும் ஆண்டவன் நடத்தி கொடுக்கவில்லை என்றால், அருமை பெரியோர்களே, அதற்கு அர்த்தம் ஆண்டவன் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று. இந்த நம்பிக்கை இளைஞர்களுக்கு இருக்கிறதா? எது நடக்கல, எது நடக்கல, எது நடக்கல, டிப்ரெஷன், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் எனக்கு, அவ்வளோதான். நான் கேள்வி கேள்வியாக கேட்டு விட்டுருவான். ஆங்கிலத்தில் ஒரு மேற்கோள் சொல்வார்கள், யூத் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம்திங் அண்ட் டு பிகம் சம்படி. யூத் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு சாதனையை செய்து காட்டுவதற்காக. இங்கே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா, ஏ நம்மளும் ஒரு ஆளாக நின்று காட்டணுமாப்பா அப்படிமா, அந்த டு பிகம் சம்படி அப்படி காட்டணும். அந்த வசதியை இந்த இளைஞர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களா? இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், நம்பர் ஒன். நம்பர் டூ, குடும்பங்கள் ஆதரவும் அனுசரணையும் தெரிவிக்க வேண்டும், ரெண்டு. மூன்று, இளைஞர்கள் மேல் கரிசனம் காட்டக்கூடிய சமூக அமைப்பு இருக்க வேண்டும். அப்போ சுயம், குடும்பம், சமூகம், இந்த மூன்றும் ஒத்துழைத்தால்தான் இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். மூன்றும் ஒத்துழைக்கின்றனவா? இளைஞர்களுடைய சரீரம், புத்தி, மனம், இது மூணும் பலமாக இருந்தால் தான் அவங்க எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இளைஞர்களுடைய அறிவை ஞானமாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ள அமைப்புகள் இன்றைக்கு இருக்கின்றனவா? அறிவு வேற, ஞானம் வேற. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று படித்தால் அது அறிவு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய அன்னையும் பிதாவும் தான் என்று முடிவெடுத்தால் அதற்கு பெயர் ஞானம். அறிவு ஞானமாக பரிணாமம் கொள்ள வேண்டும், முடிவு தீர்மானமாக பரிணாமம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இப்போ நம்மனா என்ன பண்ணுவோம், பணம் சம்பாதிக்கிறது, பர்வீன் சுல்தானா மாதிரி நல்ல பேராசிரியை வகுப்பில் உட்கார்ந்து தூங்குறது. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, குறிக்கோள் உள்ள வாழ்க்கைதான் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு. அப்படி குறிக்கோள் உள்ள வாழ்க்கையைத்தான் இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு மட்டும் அறிஞர்கள் பதில் சொல்லிவிட்டால், அருமை பெரியோர்களே, நாம் ஒரு தீர்ப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய ஆதரவு இந்த பேச்சாளர்களுக்கு வேணும். பேச்சு என்பது வெறுமனே வார்த்தைகளை கொப்புளிப்பதல்ல, பேச்சு என்பது வாழ்க்கையை கொண்டாடுவதாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் வாழ்க்கையை கோபிப்பதாக இருக்க வேண்டும். இங்கே ஆறு பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். என் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர் வாழ்க்கையை கொண்டாடுகிறார்கள், அதனால்தான் இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக அவர்களுக்கு தெரிகிறது. என் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர் வாழ்க்கையை கோபிக்கிறார்கள், அதனால்தான் இளைஞர்களின் எதிர்காலம் அவர்களுக்கு இருட்டாக தெரிகிறது. ரெண்டும் நமக்கு தேவை. அருமையான அமைப்பிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய கல்யாணமாலை மோகன் அவர்களுக்கும் மீரா நாகராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா இல்லையா என்கிற இந்த அருமையான பட்டிமன்றத்தில் பிரகாசமாக இல்லை என்கிற அணி துவங்குகிறது. அந்த அணியின் முதல் பேச்சாளராக நம்முடைய அருமை நண்பர் விஸ்வா அவர்கள், ஞாபகம் இருக்குல்ல, மெட்டி ஒலி, யாரால மறக்க முடியும், கோலங்கள், சே 7.5-8 வருஷம் போட்டாயா, அவ்வளவு பெரிய கோலத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்று சொல்வதற்கு ஒரு இளைஞரே வருகிறார். விஸ்வா அவர்களை வருக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கா இல்லையா? எடுத்த உடனே நான் பேச வர முதல் மேடை இது. நான் இது வரைக்கும் மேடை பேச்செல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, இதுதான் முதல் தடவை நான் பேச வரேன்.
இந்த டாபிக் ரொம்ப அருமையான ஒரு டாபிக் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எடுத்த உடனே முதல் தடவை பேச வரும்போதே பிரகாசமாக இல்லை அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் வந்தது. ஆனால் இதை நெகட்டிவா பிரகாசமாக இல்லைன்னு எடுத்துக்கிறத விட பிரகாசமாக இருக்க வேண்டும், நாளைய அட்லீஸ்ட் நாளைக்காவது அடுத்த தலைமுறைக்காவது பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இதை கொண்டு போனோம் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். சன் டிவி என்பது சும்மா இல்லை, ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியம். அது கோடான கோடி மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்து அதனால் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமே ஆனால் எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்த உடனே நான் ஒரு ரெண்டு மூணு இளைஞர்களை பார்த்து பேசினேன். முதல்ல ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னப்பா உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கானா? எங்க சார், ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை, நான் ஒரு 5 வருஷமா 6 வருஷமா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுறேன், ஒன்றும் ப்ரமோஷனே இல்லை, அதுலேயே தான் இருக்கேன் அப்படின்னா. சரி, வாழ்த்துக்கள், நல்லா வருவேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த, ஏன் உங்கள் எதிர்காலமாவது பிரகாசமாக இருக்கானே? இல்லைங்க. என்ன, ஏன், நானும் ஒரு 5-6 வருஷமா ஐடி கம்பெனியில் இருக்கீங்களான்? இல்லைங்க, நானும் ஒரு 5-6 வருஷமா ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கும் ஒன்றும் ப்ரமோஷன் இல்லை. அடுத்து மூணாவது ஆளை கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு? நான் ஒரு 5-6 வருஷமா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். நானே சொல்லிட்டேன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது யார். காதலிச்சா பிரகாசம் இருக்காதா? இல்ல, இன்னைக்கு இளைஞர்களுடைய காதலும் அப்படிதான் இருக்கு. அதனால பிரகாசங்கிற பையன் காதலிச்சா பேர் மட்டும் பிரகாசமா இருக்கும், அவ்வளவுதான். பேர் மட்டும் பிரகாசம். சரி, ஏன் வந்து இளைஞர்களுடைய இளைஞருக்கான வயது வரம்புங்கிறதே குறைஞ்சுக்கிட்டே வருது. இளைஞன் அப்படிங்கிறதுல முன்னாடிலாம் வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் இளைஞன், அது வரைக்கும் அவன் இளைஞன் கிடையாது. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிஞ்சிலேயே செய்து விடுகின்றனர். அதனால இளைஞர்கள்னு எடுத்துகிட்டு போகிறத விட குழந்தைகள்லேருந்தே இதை தூக்கிட்டு போகணுமோ இந்த சப்ஜெக்டா அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டு நாள் முன்னாடி பேப்பரில் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை படித்தேன். நம்ம சென்னையில், அதுவும் ஒரு மேல்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் இல்லை, சென்னையில் ஒரு தமிழ் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், இன்னைக்கெல்லாம் இருந்தால் ஒரு 16 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன், வேறெங்கேயும் உள்ள கிளாஸ் ரூமில் 40 சக மாணவர்களுக்கு நடுவில் கிளாஸ் ரூமில் உட்காந்து மது அருந்திருக்கிறார். ஒரு நிலையை தாண்டி சாதாரணமாக ஏதோ கொஞ்சோண்டு குடிச்சாருன்னு இல்லை அந்த கிளாஸ் ரூமில், அந்த கிளாஸ் ரூமை பாராக பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் கண்ணா பின்னாடி எக்கச்சக்கமாக குடிச்சு அவர் ஒரு நிலையிலேயே இல்லை, பேசக்கூடிய நிலையிலேயே இல்லாததுனால தான் அது டீச்சருக்கு தெரிய வந்தது. ஓ, அவன் வந்து கிளாஸ் ரூமை கிளாஸ் ரூம் ஆகிட்டான். ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு மாணவன் குடிக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக முதல் முறை குடிக்கல. முதல் முறை குடிக்கிறவன் யாரும் கிளாஸ் ரூமில் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுங்களோடையோ இல்லை வீட்டில் அம்மா அப்பா இல்லாத போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன ஒரு இருட்டு சந்திலையோ இப்படி தான் வந்து அந்த வயசில் ஒரு பையன் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பான். ஒரு கிளாஸ் ரூமில் குடிக்கிற தைரியம் அவனுக்கு வந்திருக்குன்னா இதை எல்லா இடத்துலையும் குடித்து முடித்து விட்டு அந்த கிளாஸ் ரூமுக்கு அவன் வந்திருக்கான். அதே மாதிரி தன் நிலையை மீறி ஒரு கிளாஸ் ரூமில் குடித்த அந்த பையன், நான் நிறைய தடவை கிளாஸ் ரூம்லேயே குடிச்சிருக்கேன் அப்படின்னு வாக்கு மூலமே கொடுத்துருக்கான் போலீஸ்கிட்ட. அவ்வளவு முறை ஒருத்தன் குடிச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய பிரின்சிபலுக்கு தெரியுது, டீச்சருக்கு தெரியுது, விசாரிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தெரியுதுன்னா அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியாதா? அவ்வளவு இன்னசென்ட்டா அந்த பேரண்ட்ஸ். தான் பெத்த பையன் குடிக்கிறான், கிளாஸ் ரூம்ல குடிக்கிறாங்கிறது கூட தெரியாம அப்பா அம்மா இருந்திருக்காங்கன்னா அப்படி என்ன பண்றாங்க? சம்பாதிக்கிறாங்களா? யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? சம்பாதிச்சு கடைசியில் என்ன பண்ண போறாங்க? பையன் வாழ்க்கை சீரழிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அவங்க? அவன் தான் அப்படின்னா காலேஜ், இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய பசங்க காலேஜுக்கு போனா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, காதலர் தினம், இந்த தினம் அந்த தினம் எல்லாத்தையும் கொண்டாடி முடிச்சிட்டோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அடுத்து இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிருக்கோம் பஸ் டே, இவங்களை தினம் அந்த பஸ்ஸு கூட்டிகிட்டு போதான். அதனால வருஷத்தில் ஒரு வாரம் அந்த பஸ்ஸுக்கு இவங்க வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்களாம். எது அது பஸ் டே? நம்மளாம் ஆயுத பூஜைனா அந்த காருக்கு பைக்குக்கெல்லாம் அந்த மாலை போட்டு கற்பூரம் காமிச்சு அதை ஒரு தெய்வமாக கும்பிடுவோம். அந்த மாதிரி ஏதோ பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ் டிப்போவில் போய் ஒரு மாலையை போட்டு பூஜை பண்ணானா? அது இல்லை. இவன் எப்படி இந்த பஸ் டே கொண்டாடுறான்னா, அந்த பஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிறான் ஒரு 20 பேர். இது அடுத்தடுத்த ஸ்டாப்புக்கு போகும்போது இவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 200 பேர் ஆகுது அந்த பஸ்ஸுக்கு மேலே. 200 பேர் பஸ் மேலே உட்காந்தானா, இன்னொரு 100 பேர் டிரைவரை சுற்றி நின்றுக்கிட்டு, ஒரு சினிமாவில் கூட வந்து ஒரு வடிவேல் சரோட காமெடி ஒன்று காமிச்சிருப்பாங்க, டிரைவர்கிட்ட அருவாளை வச்சுக்கிட்டு இப்படி போ அப்படி போன்னு டிரைவரை மிரட்டுவாங்க. அந்த மாதிரி லிட்ரலி டிரைவரை மிரட்டி இந்த ஸ்பீடில் தான் போனோம், இந்த ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாது, பின்னாடி எத்தனை டிராஃபிக் ஜாம் ஆனால் எங்களுக்கு என்ன, இந்த ஸ்பீடில் தான் போனோம், அவன் சொல்கிற இடத்துக்கு தான் போனோம். பஸ்ஸை ஹைஜாக் பண்ணுறான், ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணுறதுக்காக ஒருத்தன் ஹைஜாக் பண்ணுறதாக சந்தேகப்பட்டா கூட அவன் ஹைஜாக் பண்ண வேண்டாம், உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த பிளேனை கிரவுண்ட் பண்ணி
இவனை வந்து வெளியில வச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க, இன்டராகேட் பண்றாங்க. அவன் தீவிரவாதியா இருப்பானோ? அப்ப பிளேன்ல போறவனோட உயிர் தான் உயிர், பஸ்ல போறவனோட உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? பஸ் ஹைஜாக் பண்ணாலும் ஹைஜாக் தானே அது. ஏன் அவன் 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறான், இவன் 5 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறான். அதனால இவனோட உயிருக்கு வேற, இவனுடைய உயிருக்கும் இவனுடைய நேரத்திற்கும் இவனுடைய வாழ்க்கைக்கும் ஒருத்தர் இன்டர்வியூ போயிட்டு இருக்கலாம், யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கலாம், எக்ஸாமுக்கு. அவங்கள பத்தியெல்லாம் கவலையே இல்லை, இவன் ஹைஜாக் பண்ணுவான் பஸ்ஸை. கேட்டா பஸ் டேவை கொண்டாடுறான் இவரு. ஃபுட் போர்டு 4 நாள் முன்னாடி நியூஸ், 4 பசங்க ஃபுட் போர்டில் தொங்கி இறந்து போயிட்டாங்கன்னு. எல்லா இளைஞர்கள் 17, 18, 19 வயசு பசங்க. இந்த ஃபுட் போர்டில் இவங்களை பர்மிட் பண்ணுறது யாரு? அவன் சொல்றான் எனக்கு பஸ் இல்லை, இங்கே இந்த நியாயமாக பார்த்தா 30 பஸ் போக வேண்டிய இடத்துல 10 பஸ் தான் வருது, நாங்கள் என்ன பண்ணுவோம்? நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா, காலேஜுக்கு போக வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமான்னு கேட்குறான். கோர்ட் ரூல் வச்சிருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து ஃபுட் போர்டில் தொங்குறானோ அவனை வந்து ஸ்கூல்லேருந்து அவனை வந்து சாக் பண்ணணும், அவனுக்கு ஃபைன் போடணும். அவனை மட்டும் ஃபைன் போட்டால் 30 பஸ் ஓட்ட வேண்டிய இடத்துல 10 பஸ் ஓட்டுறாங்களே, அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை யார் ஃபைன் போடுறது? அரசாங்கம், அரசாங்கம் தான், யார் ஆட்சியில் இருந்தாலும். இவங்களுக்கு யார் ஃபைன் போடுறது? ஹெல்மெட், யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பண்ற ஒரே தப்பு, இன்னைக்கு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது. அந்த ரூல் ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்கல? எத்தனை இழப்புகள்! எ ரூல் விதவுட் ஃபோர்ஸ், எ லா விதவுட் ஃபோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. நீ ஹெல்மெட் போடலன்னா உனக்கு 1000 ரூபாய் ஃபைன், இல்லைனா லைசன்ஸ், அடுத்த வாட்டி லைசன்ஸ் பிடிக்கிடுவேன்னு சொன்னா அவன் ஹெல்மெட் போடாம வருவானா? நம்ம மெத்தனம் இன்னைக்கு வந்து கலாச்சார சீரழிவு ஒரு எல்லைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. கலாச்சார சீரழிவு, அந்த காலத்துலலாம் பார் அப்படின்னா ஆம்பளை போகிற இடம் தான், குடிக்கிற இடம் பார் அப்படிங்கிறது, குடிக்கிறதுக்கான ஒரு இடம் ஆம்பளைங்க போகிற இடம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பெரிய மேல்தட்டில் 5-star ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ஆம்பளைங்க இருக்கு, ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக ஒரு 1 இல்லை 2 பெண்கள் இருப்பாங்க. இன்னைக்கு பப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்திருக்கு, அந்த பப்பில் போனால் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க, 30 ஆண்கள் இருந்தால் 30 பெண்கள் இருக்காங்க. ஏன் தெரியுமா? இவன் பொண்ணோட போனால் தான் உள்ளே விடுறான், இல்லைன்னா நீ யூ கால்ட் அ ஸ்டாக், ஸ்டாக் நாட் அலவுட், இல்லனா ஸ்டாக்குக்கான விலையே வேற. அதனால நீ கட்டாயம் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு உள்ளே சென்றால் தான் உனக்கு அனுமதியே. இது இப்படி எல்லாம் சமுதாயத்தில் இப்படி இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும் பொழுது பிரகாசமாக அவனுடைய எதிர்காலம், எதிர்காலம் இருக்கிறதே டவுட் இல்லை, இதுல பிரகாசமா வேற எப்படி இருக்கும்? எதிர்காலமே இல்லை, அப்புறம் என்ன பிரகாசம்? எந்த வழிவகையுமே இல்லையே சமுதாயத்தில், எப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு முட்டுக்கட்டதான இருக்கு. நான் இதனால என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு கண்டிப்பா எதிர்காலம் பிரகாசமா இல்லை, ஆனா எங்களுடைய இந்த பேச்சின் மூலமாக இன்றைய குழந்தைகளுக்காவது நாளை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். இந்த சமுதாயத்தின் முன் நான் இன்று இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு நான் எடுத்து வைக்கக்கூடிய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம். அக்கறை எனக்கு பிடிச்சிருக்கு. கரிசனம் இனிமேலாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் பாத்தீங்களா? சில பட்டிமன்றங்களில் முதல் பேச்சாளர் சொதப்பிட்டார்னா நடுவர் நினைப்பார், இனிமேலாவது நல்லா இருக்கணும் சாமி. ஆனால் இன்னைக்கு முதல் பேச்சாளரே சூப்பர், சவாஸ், சூப்பர். எனக்கு சும்மா பேசிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லைங்க. அந்த அக்கறை, ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க, ஏன் பிளேனில் போகிறவன் உயிர் தான் பெருசா, பஸ்ஸில் போகிறவன் உயிர் அதுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்டார் பாருங்க. அந்த ஒரு வாக்கியம் போதும். விஸ்வாவுக்குள்ளே ஒரு மனிதன் கிடக்கிறான், மனிதன் பார், பெண்களோட போனா தான் அதுக்குள்ள அனுமதிங்கிறான். ஒரு நாள் கூட நான் போனது இல்லையா, ஒரு நாள் கூட போனது இல்லை. என்ன கழுத, நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்? அதே விஸ்வா, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. உங்களோட மூத்தவங்கிறதுனால சொல்றேன், இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வந்து மனிதர் இளைஞர்கள் சர்க்கஸா நினைக்கிறான். பார் விளையாட்டுனா ஆணும் பொண்ணும் சேர்ந்து விளையாண்டா தான் சர்க்கஸில் பார் விளையாட்டு, புரியுங்களா? அதனால் அதெல்லாம் தமிழ்நாட்டில் லாஜிக் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல. நீங்கள் பாட்டில் தப்பும் தவறுமா பார்னா ஆண்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லி விஷம பிரச்சாரம் பண்ணப்படாது, புரியுதா? பார்னாலே அங்கேருந்து 2 ஆண்கள், இங்கேருந்து 2 பெண்கள், பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு சும்மாவா பாரதியார் பாடினாரு, நல்லா ரொம்ப நல்லா பேசினீங்க சார், ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ரொம்ப நல்லா பேசினீங்க. ஒரு நடிகர் நாங்கள்லாம் வந்து இப்போ சும்மா பேச்சில் நடிப்போம், ஆனால் ஒரு இனிமேல் வர்ற பிள்ளைகளாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னாரு பார்த்தீங்களா, ஒரு 80 வயசில் வர வேண்டிய ஞானம். இந்த மனுஷனுக்கு இப்போவே வந்துருச்சே. இப்படி வீட்டுக்கு ஒரு விஸ்வா இருந்தா இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பட்டிமன்றத்தை முடிச்சிடலாமா?
அப்படின்னா அந்த பக்கம் பார்த்தா சங்கீதா கொந்தளிச்சு நிற்கிறாங்க. எங்கள் இளைஞர்கள் கிட்ட வில் பவர் இருக்கு, அதனால அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. ஆனா எங்க நடுவருடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய சொல் பவர். நடுவர் அவர்களே, நீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுது சொன்னீங்க, அழகா எதிரணியில பேசினாரு, நடிப்பு என்கிற ஒரு துறையிலே இருந்தால் கூட எவ்வளவு பிரகாசமான எதிர்காலம் அவருக்கு பின்னால தெரியுதுன்னு நடுவர் அவர்கள் எங்களுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க. தீர்ப்பு சொல்லலாம், எது பிரகாசமான எதிர்காலம் அப்படின்னா, என்ன நினைக்கிறான் இன்னைக்கு இருக்கிற இளைஞன், அமெரிக்கால இருக்கிற மாதிரி சம்பளம் வேணும், சீனால இருக்கிற மாதிரி உணவு வேணும், இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி வீடு வேணும், இந்திய பொண்ணே மனைவியா வரணும். அதே இந்திய பொண்ணு அவதானே பண்பாடோட கலாச்சாரத்தோட இருப்பா. இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். எல்லாத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற வாழ்க்கையை இன்றைக்கு இளைஞர்கள் வாழ தயாரா இருக்காங்க. கேட்டீங்க, இன்னைக்கு குடும்பம் ஊக்குவிக்கிறதா? ஊக்குவிக்கிறாங்க. ஊனமானவனை கூட எழுந்து நிற்க வைப்பவள் ஒரு தாய். முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு இளைஞனை கூட உன்னால் முடியும் முடியும் என்று ஒரு முறை அல்ல பல முறை தட்டி எழுப்புபவள் தாய். அப்படி முடியும் என்று சொல்லுகிற நாட்டுல முடியாதுன்னு சொல்றதுக்கு எதிரணியில ரெண்டு தாய்மார்கள் புறப்பட்டு வந்திருக்காங்க. நான் இன்னைக்குதான் அதை பாக்குறேன். அதுலயும் அவங்க பேராசிரியர்கள் வேற, அவங்க கிட்ட படிக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தான் எங்களோட கவலை. இல்ல, அவங்களே சுய பரிசோதனை தான் செய்யறாங்க. எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகளோட எதிர்காலம் பிரகாசமா இருக்காதுன்னு சொல்லதான் வந்திருக்கிறாங்க. அவங்க மேல குத்தல்லமா, சிலபஸ் தப்பு தப்பா இருக்கு அப்படின்னு. நீங்க இப்படி சொல்றீங்க, என் கிளாஸ்ல ஒரு பையன் ரெண்டு மார்க் எடுத்துட்டு சிரிச்சான். ரெண்டு மார்க் எடுத்துட்டு சிரிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். போட்ட உங்களுக்கே வெக்கம் இல்லை, எடுத்து எனக்கு ஏன்? அது நியாயமான பயிற்சி தானே. இல்ல இல்ல, நம்மள்ட்ட படிக்கிற புள்ள ரெண்டு மார்க் வாங்கினா அது நமக்கு தானே அசிங்கம்ங்கிற உணர்வு வேணும். நான் என்ன சொல்றேன், எப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு. ஒரு ஒற்றை இளைஞன் புறப்பட்டு 30 கோடி மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நாடு. ஒரு ஒற்றை இளைஞன் புறப்பட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லி அந்நிய தேசத்துல நம்முடைய ஆன்மீக உலகத்திற்கு பெருமை வாங்கி தந்த நாடு நம்முடைய நாடு. இப்படி பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, வாஞ்சிநாதன். இல்ல, இன்றைய இளைஞர்களில் சுகதேவ் இருக்கிறானா? சூழ்நிலை கைதிகளாக இருப்பவர்கள் அல்ல எங்கள் இளைஞர்கள், சூழ்நிலையை கைது செய்பவர்கள் எங்களுடைய இளைஞர்கள். பிரகாசமான எதிர்காலத்தினுடைய முதல் அடையாளமே கல்வி. அது இன்னைக்கு தடை இல்லாம கிடைச்சிட்டு இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல படிச்சுட்டு வேலைக்கு காத்திருந்தோம், அது சங்க காலம். படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை தேடினோம், அது இடைக்காலம். படிக்கும் போதே வேலை கிடைக்குது, அதுதாங்க தற்காலம். எத்தனை கல்லூரியில கேம்பஸ் இன்டர்வியூல இன்னைக்கு இளைஞர்கள் செலக்ட் ஆகிறாங்க. இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் ஸ்டைஃபன் கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. அப்பா 50 வயசுல வாங்கின சம்பளத்தை பையன் இன்னைக்கு 25 வயசுலயே வாங்குறானே. அப்பாவோட எதிர்காலம் தான் இருண்டு வச்சு. ஏன்னா இவன் சம்பளம் கூட கூட அவர் பேனு வெளியில உட்கார்ந்து இருக்கிறார், அவன் அடங்க மாட்டேங்கிறான். நடுவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடே இளைஞர்களுக்கு இடையில் தான் இருக்கிறது. எப்படி தெரியுமா? வடக்கே திருத்தணியில் குமரன் இருக்கிறான், தெற்கே கன்னியாகுமரியில் குமரி இருக்கிறாள். குமரனுக்கும் குமரிக்கும் இடையில் தானே தமிழ்நாடே இருக்கிறது. குமரனுக்கும் குமரிக்கும் இடையில் தானே கல்யாணமும் இருக்கிறது. இன்னைக்கு வருகிற சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு இளைஞர் தயாரா இருக்காங்க. வறுமைன்னு வந்தா அதுல எதிர்நீச்சல் போட்டு அந்த சவாலையும் சமாளிக்க தயாரா இருக்கான். அயோத்தி குப்பத்துல ராகவி என்கிற ஒரு மாணவி அகில இந்திய நீச்சல் போட்டியில தங்க பதக்கம் வாங்கினான். உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டதுக்கு குப்பை அழறாருன்னு சொன்னான். உங்கள் அப்பா குப்பை அள்ளுகிறார், நீ தங்கத்தை அல்லவா அள்ளுகிறாய் என்று அந்த சமுதாயமே அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்ட செய்திகளும் உண்டு இல்லையா? மறந்துட முடியாது. இன்னைக்கு சேவை மனப்பான்மையோடு வாழுகிற இளைஞர்கள் இங்கே இளைஞர்கள் தான் நடுவர் அவர்களே.
எங்க ஊர்ல சொந்த ஊருக்கு பக்கத்துல சுந்தரேசன் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் 10வது பரீட்சை, கடைசி பாடம் சமூக அறிவியல் பரீட்சை. அந்த தேர்வனிக்கு அவங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த இறந்துட்டாருங்கிற வருத்தத்தில் இருக்கப்போ அந்த சமூக அறிவியல் பாடத்தை சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரே அருகில் வந்து உட்கார்ந்து, நீ உன்னுடைய எதிர்காலம் இந்த தேர்வில் தான் இருக்கிறது என்று ஊக்கப்படுத்தி எழுத வைத்தாள் அந்த ஆசிரியர். அந்த மாணவன் தேர்வு எழுதினான். ஒரு ஒரு கேள்விக்கு பதில் எழுதிட்டு அந்த மாணவன் உட்கார்ந்து அழுவான். அழும்போது அந்த ஆசிரியர் தான் அந்த மாணவனை ஆறுதல் படுத்தினார். நண்பர்களே, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ்ல 100 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா சோசியல் சயின்ஸ்ல 100 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம். அதை எடுத்த அந்த மாணவன், அந்த மாணவன் இன்னைக்கு அமெரிக்காவில் வேலை பார்க்கிறார். அது பெருசு கிடையாது. ஆனா அந்த மாணவன் அந்த தன்னுடைய கிராமத்திற்கு அந்த டீச்சரின் பெயராலேயே ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறான் என்பதுதான். இது பிரகாசமான எதிர்காலமா இல்லையா என்பதற்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டான், பிரகாசமாக ஆக்கி கொண்டான். ஒரு சமுதாயத்திற்கே பிரகாசத்தை கொடுத்த பெருமை அந்த இளைஞனைத்தான் போய் சேரும். அதனாலதான் நாங்க சொல்றோம், வெறும் வரலாறு படிக்கிறவர்கள் அல்ல எங்கள் இளைஞர்கள், வரலாற்றை படைக்கிறவர்கள் எங்கள் இளைஞர்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். இன்னொரு விஷயத்தை பாருங்க, தியாக மனப்பான்மைங்க எங்க இளைஞர்களுக்கு தியாகம். ஆமா, நீங்க பஸ்ல பிரயாணம் பண்ணீங்கன்னா எழுந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்கறது எங்க இளைஞனா தான் இருப்பான். ஆனா சரி விடுங்க, இதை போட்டு என்ன வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல எல்லாம் பெருசு நீலாம் வரலன்னு எவன் அழுதான்னா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், அதை நெத்தியில வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அதை காலில் போடுறோம். ஒரு பொருளின் மதிப்பு என்பது விலையை வைத்து நிர்ணயிக்கப்படுவதில்லை, அதனுடைய நிலையை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் என்பது தான் வாழ்க்கை. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. வேதாரண்யத்துக்கு பக்கத்துல கரியாபட்டினம்ங்கிற ஊர்ல ஒரு ஸ்கூல் வேன் கவிழ்ந்து 13 குழந்தைகள் உயிருக்கு தத்தளிச்சுட்டு இருந்தப்போ சுகந்தி என்கிற திருமணமாகாத டீச்சர் அந்த 13 குழந்தைகளை காப்பாற்றினான், தன் உயிரை விட்டு காப்பாற்றினான். அப்பொழுது கவியருவி அப்துல் காதர் அவர்கள் ஒரு கவிதை எழுதினார். அங்கே கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் போட்டி நடந்தது. தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக தண்ணீருக்குள் முழுகினாள் சுகந்தி. பொதுவாக தாய்மார்கள் முழுகாமல் இருந்துதான் குழந்தை பெறுவார்கள், சுகந்தி மட்டும்தான் முழுகி 13 குழந்தைகளை பெற்றெடுத்தாள் என்று பிரச்சனைன்னு வந்த ஓடுபவர்கள் அல்ல எங்கள் இளைஞர்கள். பிரச்சனை என்று வரும் பொழுது முணுமுணுக்கிற உதடுகள் அல்ல எங்கள் இளைஞர்கள், விரைந்து உதவி செய்கிற கரங்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தப்பட்ட நான் விஷயம் என்னன்னா, எதிரணியில நடிகர் விஸ்வா சார் பேசும்போது சொன்னாரு, எங்கள் இளைஞர்கள்லாம் காதலிச்சே தொலைகிறாங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன், எங்கள் இளைஞர்கள் காதலிக்கிறார்கள், எங்கள் இளைஞர்கள் காதலிக்கிறார்கள், காதலிப்பார்கள். காதலில் தோற்ற சந்தியாவை அல்ல, முயற்சியில் வென்ற இந்தியாவை காதலிக்கிறார்கள். அதனால் இல்ல இல்ல, இந்தியாங்கிறது விளங்குது, சந்தியா யாரு போகுது? காதல் படத்தில் நடிச்சவில்லையா? நான் ரெண்டையும் லிங்க் பண்ணி இந்தியா சரி சந்தியா எந்த ஊர்ல இருக்குன்னு நான் யோசிச்சேன். அந்த படம் வந்த பிறகுமா எங்க ஊர்ல எல்லா பைக்கு மெக்கானிக்கும் இப்படியே உட்காந்து ஓட்டினாமா. நான் ஒருத்தனை நிறுத்தியே கேட்டேன், என்னடா ஸ்டைல் இதுன்னா, வாக்கியம் சாருங்கிறான். அப்படி போனா வாக்கியமா. பசங்க நமக்கு தெரியாத விஷயமா கேள்வி கேட்டான்னு பெரிய சிக்கலா இருமா. இப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் எங்கள் இளைஞர்களுக்கு 25 வயதிலேயே வந்துவிட்டது என்று சொல்லி, மேற்கோளுக்காக வாழ்பவன் அல்ல எங்கள் இளைஞன், குறிக்கோளுக்காக வாழ்பவன் தான் எங்கள் நாட்டு இளைஞர்கள் என்று சொல்லி, அவர்கள் எதிர்காலம் என்றைக்கும் பிரகாசமாக இருக்கும் என்று நடுவர் தீர்ப்பு தருவார் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நல்ல பேச்சு, ரெண்டு பேச்சுமே அருமை. உங்களுடைய ஆதரவு அமோகம். இந்த இளைஞர்களுடைய நிலை இன்னைக்கு எப்படிதான் இருக்கு? குங்கும மாதிரி இருக்கா இல்லை செருப்பு மாதிரி இருக்கா? அதை இப்போ சொல்றதுக்காக யார் வர்றாங்க? குரு ஞானம். எதிரணியிலிருந்து பேசின சகோதரி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, ரொம்ப பஞ்ச் டயலாக் எல்லாம் பறந்துச்சு. ஆனால் பாவம் தலைப்போட மட்டும் ஒட்டியே வரல கடைசி வரைக்கும். நம்ம விவேகானந்தரையும் தாமஸ் ஆல்வா எடிசனையும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாமா சொல்ல போறீங்க? இன்னைக்கு இருக்கிற இந்திய இளைஞன் எப்படி இருக்கிறான்னு கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க. நீங்க வந்து தாமஸ் ஆல்வா எடிசனை ரொம்ப நாளா நினைக்கப்படாதுங்கிறதுக்கு தான் இப்ப இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ, அது வேறையா? கரண்டே இல்லாம போயிருச்சுன்னு வைங்க, அவன் ஞாபகமே வராது. இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய பில் கேட்ஸ் தலைமையில வச்சு இந்த உலகமே கொண்டாடுறோம். ஆனா இமெயிலை கண்டுபிடித்தவன் ஒரு தமிழன் என்பது எத்தனை தமிழர்களுக்கு தெரியும்? சமீப காலங்களில் கட்டுரை, அவரு சிவா ஐயா துறைன்னு தமிழ்நாட்டில் ராஜபாளையம் பகுதியில் பிறந்தவர், அமெரிக்காவில் படிச்சு விஞ்ஞானி ஆயிட்டாரு, இமெயிலை கண்டுபிடிச்சிருக்கிறார். 2007 இந்தியால அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க. அவர் வந்து பணியாற்றும் பொழுது பாக்குறாரு, அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது நேரு காலத்துல, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆயும், 1% கூட முன்னேற்றம் இல்லாமல் லஞ்ச ஊழல் இதன் பின்னாடியே போனதுனால எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் முன்னுரிமை தரப்படாமலே இருந்திருக்காது. இவர் என்ன பண்றாரு, வேதனையில கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் சுதந்திரம் வேண்டும்னு கிட்டத்தட்ட 47 பக்கங்களுக்கு கட்டுரை எழுதி 4000 விஞ்ஞானிகளுக்கு உலகம் முழுவதும் மெயில் பண்ணி விடுறாருங்க. உலகம் முழுவதும் இதற்கான வருத்தத்தினை அந்த விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா? சட்டத்தை மீறி நடந்தார் அப்படின்னு குற்றம் அவர் மேல் சுமத்தியது. அதன் காரணமாக மறுபடியும் அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். இன்னைக்கு அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு சொல்லிட்டு, வருங்காலத்திலே இந்தியாவிலும் இருப்பேன் அமெரிக்காவிலும் இருப்பேன்னு சொன்னவரு, நீங்க என்ன ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறீங்களே, ஆனால் உண்மையிலேயே தமிழகத்தில் எத்தனையோ 1000 சிவா ஐயா துறைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி அவருடைய பேட்டியிலே சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எங்க போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க. சகோதரி சொன்னாங்க, 50 வயசுல அப்பா வாங்காத சம்பளத்தை இன்னைக்கு 25 வயசு பையன் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு நேரம் சாப்பாடு ஒழுங்கா உட்கார்ந்தவனால சாப்பிட முடியுதா இன்னைக்கு? அன்னைக்கெல்லாம் இளமையான பையங்களை சொன்னாங்க கட்டிடம் காளையர்கள் நாங்க, ஏன்னு சொன்னா எத்தனை பேரனாலும் சமாளிப்பான். இன்னைக்கு லட்ச லட்சமா சம்பாதிச்சு வீடு வாங்குறான், கார் வாங்குறான், எல்லாமே செட்டில் ஆயிடுறான், சாப்பிட முடியல. 30 வயசுல இதய நோய் தாக்கப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குதுங்க. வெறுமனே ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு புல்தடிக்கு பயில்வானா நம்ம இளைஞர்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுடைய ஆரோக்கியத்தையே பாத்துக்கிறதுக்கு மருத்துவரை தினசரி நாட வேண்டி இருக்கே, இவ எங்க இவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமா வச்சுக்க முடியும் சொல்லுங்க. சோசியல் சயின்ஸ்ல 100 மார்க் வாங்க வச்சாங்களாம், பெரிய விஷயம். நான் கேட்குறேன், இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு போய் சேரக்கூடிய பையங்க எத்தனை மாணவர்கள் ஆண்டுக்கு தற்கொலை எண்ணிக்கைகள் அதிகரிச்சுட்டு இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? படிக்க முடியலங்கிறான், என்னை ஏன் கட்டாயப்படுத்தி உள்ள தள்ளுறீங்கிறான். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு வசதி இல்லை, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் பொழுது லோன் கிடைக்குது, படிக்க வச்சிடறாரு, ஆனால் படிக்க முடியல, வழி இல்லை, அப்பாவுக்கும் பதில் சொல்ல முடியல, ஆசிரியருக்கும் பதில் சொல்ல முடியல, வாழ வழி தெரியாம கடைசியில தற்கொலை பண்ணி சாகிற மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் தெரியுங்களா? எல்லோருக்கும் பஸ்ல வந்து இளைஞன் வந்து இடம் கொடுப்பானா, வாங்க வாங்கன்னு. ஏங்க இடம் கொடுக்கறவன் எதுக்குங்க, அவன் மட்டும் ஃபுட்பாட்லயே தொங்கிட்டு போறான். அப்படியே இடம் கொடுத்தாலும் அவன் பக்கத்துல நல்ல ஃபிகரா இருந்தா பார்த்துதான் இடம் கொடுப்பான். ஃபிகருங்கிற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு கேட்காதே, இது இந்த மேத்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்களா அந்த ஃபிகர்? ஆமா ஆமா ஆமா, ஏன்னா நீங்க நேற்றைய இளைஞர் முந்தா நாள் இளைஞர் இல்லையா? ஃபிகர்னா என்னம்மா? ஃபிகர்னா பொண்ணுங்க. சும்மா சும்மா சந்தேகம் கட்டிட்டே இருக்க கூடாது, ஏன்னா நானும் உங்களை மாதிரி வாத்தியார் தான், கேட்க மட்டும் தான் தெரியும், பதில் சொல்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் நாங்க. FIGURE. ஆமா, அதனாலதான் கணக்கு பண்றதுங்கிறானோ, ஃபிகர் கணக்கு வர்றது, இவன் ஃபிகர் கணக்கு பண்றது. அதான் விஸ்வா, எதுலேயுமே தமிழ்நாட்டில் ஒரு லாஜிக் இருக்கும்.
அறிவுரைகள்னா இளைஞர்கள் முன்னாடி நிப்பாங்களாம். எப்படி நிக்கிறாங்க? முதல்ல ஓடி வருவான், கத்தி அருவாள் எல்லாத்தையும் சைக்கிள் சங்கிலியோட முதல்ல ஓடி வந்து அரசாய் நிக்கிறது இளைஞனா தான் இருக்கிறோம். நடக்குதா இல்லையா? இது உடனே விதி விலக்குன்னு அங்க இருந்து அந்த ஹஹாய் தீனா வந்துட கூடாது. பயப்படுறாரு, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க தப்பு தப்பா, நானே சொல்றேங்கிறார். அங்க விதிவிலக்குனா வருஷத்துக்கு ஒரு நாள் பேப்பர்ல வந்தா விதி விலக்குங்க இளைஞர்களை பத்தி. தினசரி பேப்பர் எடுத்து பாருங்க, அரெஸ்ட் ஆயிருக்கிறவங்க இளைஞர்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமா இருக்கு. நீங்க சொன்னீங்க இளைஞன்னா தன்னை பற்றி சிந்திக்கணும், சுயம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வார்த்தை, இளமைங்கிறது அற்புதமான விஷயம். புதுசா சிந்திக்கிறது, கனவுகள்ல இருந்து லட்சியங்கள்ல இருந்து அவனுடைய ரத்தம் துடிப்பா இருக்கிறது. தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் உதவியா இருந்தா அது இளமைக்கான அடையாளம். ஆனா இன்னைக்கு காலையில அரக்க பறக்க கிளம்பி போற கல்லூரி மாணவர்களை போய் பாத்தீங்கன்னா தெரியும், 9:30 காலேஜுங்க நான் தினம் பார்ப்பேன், 9:00 எந்திரிச்சு வேக வேகமா ஒரு லோஹிப்ல பேண்ட்டை போட்டு தலைக்கு என்ன வைக்க மாட்டான், பரட்டத்தில கேட்டாதான் ஃபேஷனாமா, கழுத்துல ஒரு சைக்கிள் செயின், காதுல ஒரு தோடு, கையில பார்த்தா ஒரே ஒரு நோட்டு. இல்ல யாரு சொல்றீங்க, தீனாவையா? இல்ல நீங்க சொல்றது போல அவர் செஞ்சிருக்காரு, தோடு முடி ஜீன்ஸ். அவர் எந்திரிக்கிற போது சபையினர் பார்க்க வேணும். தன்னுடைய உடைக்கும் சிகைக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எத்தனை இளைஞர்கள் படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் கொடுக்கறாங்க சொல்லுங்க. வாழ்க்கையில பிரையாரிட்டின் முன்னுரிமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? மறுநாள் பரிசு இருக்கு, பணம் கட்டிட்டான் அவன். மறுநாள் அவனோட தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுது, இளைஞன் உடனே எங்க போறான்னு நினைக்கிறீங்க? தன்னோட அப்பா கஷ்டப்பட்டு பணம் கட்டின பரிட்சை எழுதுறத காட்டிலும் படத்துக்கு போறது குஷியா ஃபீல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்துறானே, அடுத்த நாள் அடுத்த மணி நேரம் அடுத்த நொடி எந்த வேலைகளை எதற்கு முன்னுரிமை கொடுத்து செய்ய வேண்டும்னு திட்டமிடக்கூடிய பண்பு இன்றைய இளைஞர்கள்ட்ட இருக்குதா? அது இருந்துச்சுன்னா இளைஞர்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏங்க, இந்த பெண்கள் வந்து ஒரு காலத்துல வீட்டிலேயே இருந்தாங்க, அவங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், 4 பேரோட பழகணும், அவர்களுக்கும் எல்லா விதத்திலும் சமத்துவமான உரிமை கிடைக்கணும்னு எத்தனை பெரியவர்கள் போராடி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையில சொல்றேன், மனம் வலிச்சு சொல்றேன், நொந்து சொல்றேன், பார்லர்லயும் சாட்டிங்லயும் மொபைலையும் தொலைஞ்சிட்டு இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? நான் படிச்சேங்க, போன வாரத்துல ஒரு பொண்ணு இந்த ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க தெரியுமா, கடைக்காரங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, அவசரத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் சொல்லுங்க நான் ரீசார்ஜ் பண்ணி விடுவேன்னு சில அப்பாவி கடைக்காரங்க நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. ஒரு பிள்ளை என்ன பண்ணிருக்கு, காலேஜ்ல படிக்கிற பிள்ளை 1:30 போன் பண்ணி சொல்லிச்சாமா, என் புஜ்ஜுக்குட்டி கூட பேசிட்டு இருந்தேன், என் புஜ்ஜுக்குட்டி பேசும்போதே கோச்சிட்டு போனை வச்சுட்டான், நான் திரும்பி கால் பண்ணலன்னு சொன்னா அவன் கோச்சுப்பான், லைஃப் லாங் பேசவே மாட்டான், என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, ப்ளீஸ் அண்ணா எப்படியாவது ஒரு 50 ரூபாய்க்காவது ரீசார்ஜ் பண்ணி விடுங்க, நான் காலையில் காலேஜ் போகும்போது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லித்தான். நான் கேட்குறேன், ஓம் பூச்சிக்கிட்டே ஓங்கிட்ட கோச்சுக்கிட்டானா, எங்கேயோ நடுராத்திரி குடும்பத்தோடு தூங்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவியை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறையே, இந்த அறிவு கூடவா இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள். அதாவது அவ புச்சுக்குட்டி பேசலன்னா இந்த நஜ்ஜுக்குட்டி ரீசார்ஜ் பண்ணுவான். 3 பேர் வாழ்க்கை விளங்கிரு, ரொம்ப விளங்கிரு. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க குடும்பம் எப்படி உதவி பண்ணுது, குடும்பம் வந்து இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தையோ 2 குழந்தைங்களோ இருக்காங்கங்க. இந்த குடும்பம் காட்டக்கூடிய அதீதமான நம்பிக்கை, பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமான பாசமும் கூட பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய விஷயமாக இன்னைக்கு மாறிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் 17 வயசு பொண்ணு ஃபேஸ்புக்ல 38 வயசு ஆளை பார்த்து ஓடி வந்துருது. அதுக்கெல்லாம் நிகழ்கால வாழ்க்கையே எப்படி போகும்னு தெரியலையே. அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமே, அவனுக்கு 38 வயசு வரைக்கும் பொண்ணு அமையல, அந்த பையன் கல்யாண மாலைக்கும் வரமாட்டேங்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமே. அந்த புள்ள எல்லாம் தப்புனா அந்த பொண்ணு என்னமா? ஒண்ணும் வேணாங்க, இந்த 3 பேரையும் நான் சொல்றேன், இந்த 3 பேரையும் இந்த வீக்கெண்ட்ல அப்படியே ஈசிஆர் ரோடு பக்கமா போ சொல்லிட்டு வர சொல்லுங்க. திரும்ப நம்ம கூட நாட்டாமையா இருக்கிறீங்க, நீங்க பஞ்சாயத்தை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சுக்கலாம் தீர்ப்ப. சொம்பு இல்ல, சொம்பு பரவாயில்ல, இந்த வாட்டர் பாட்டில தூக்கி வச்சுட்டு போறேன். மாலை நேரங்கள்ல கூடுகிற பப்புகள்
ஆண்களை போய் பார்க்க சொல்லுங்க, இளைஞர்கள் இள வயதில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் கூடுகிற இடங்களை எல்லாம் சென்று பாருங்கள், அங்கே எல்லாம் ஒழுக்கமான செயல்கள் மட்டுமே நடக்கிறது என்று சொன்னால் நான் இப்பயே பேச்சையை நிறுத்திக்கிறேங்க. அப்படிலாம் அப்படி முடிவு கொறாதீங்க, ஏன்னா அப்புறம் அவர் ஆனா வீட்டுல நிம்மதியா இருப்பார். முதியோர் இல்லம் வந்ததுங்கறதெல்லாம் தவறான விஷயம் தான், ஆனா ஒரு வகையில பார்க்கும் போது வயதானவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் எல்லாம் முதியோர் இல்லம் தானோன்னு யோசிக்க தோணுது. அப்பா காசு கொடுக்கலன்னா போட்டு தள்ளிடுறான், ஜாமீன்ல வெளியில வர அம்மாவையும் போட்டு தள்ளிடுறான். இளைஞனுடைய மனநிலை என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, போன வாரம் சிலம்பு மறு வாசிப்பு தேவையில்லைன்னு ஒரு அற்புதமான கட்டுரை வந்திருந்துச்சுங்க. நான் பேரெல்லாம் பார்க்கல, படிச்சு முடிச்ச உடனே என்ன ஒரு ஆழமான எழுத்து நடைன்னு சொல்லிட்டு அதுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேரை பார்த்தேன். எல்லா இடத்துலயுமே கட்டுரையாளர் பேரை போட்டிருப்பாங்கல்ல, இங்க பேரோட சேர்த்து முகவரி போட்டிருந்தாங்க. தே புதுராஜா மத்திய சிறைச்சாலை புழல் ஒண்ணுன்னு போட்டிருந்தாங்க. படிக்கும் பொழுது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் என்னால மகிழ்ச்சி அடைய முடியல. தமிழுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு இளைஞன் குற்றவாளியாக இன்றைக்கு மாறி இருக்கிறானே என்று என்னுடைய நெஞ்சுக்கு மனசுக்கு வலி எடுத்ததுங்க. அந்த நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய திருடர்கள் ஜாக்கிரதை புகைப்படங்களை பாருங்க, பத்திரிகைகள்ல வரக்கூடிய தீவிரவாதிகளுடைய வயதை பாருங்க, எல்லாம் 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள்? படித்த இளைஞர்கள் பணத்தின் பின்னால் சென்று கொண்டு இருக்கிறார்கள், பணக்கார இளைஞர்கள் பாதை மாறி பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பண்பாடு இல்லாத சூழலிலே வளரக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே எங்கோ இருட்டு புதைகுழிக்குள்ளே புதைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல, பாரதி சொன்னது போல, இன்றைய இளைஞனுக்கு ஒளி படைத்த கண்ணும் இல்லை, உறுதி கொண்ட நெஞ்சும் இல்லை. இளைய பாரதம் இன்றைக்கு இருட்டை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் உயிரை எடுக்கிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் இவங்க உயிரை கொடுத்து பேசியிருக்காங்க. இதில் அவங்க சொன்ன வாக்கியத்தில் ஒரே ஒரு விஷயம் இங்கே இளைஞர்கள் இருந்தால் சொல்கிறேன், இல்லை சன் டிவி பார்க்குற போது கல்யாண மாலை பார்க்குற போது இளைஞர்கள் இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணால் அவங்களுக்கு சொல்கிறேன், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் உங்களுடைய பெற்றவங்களை உங்கள் தாத்தா பாட்டியை விட்டுட்டிங்கன்னா அவங்க மனசு வெதும்பி செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டாலும் உங்களை ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க மனசு வெதும்பி இப்படிலாம் அவனுக்காக வாழ்ந்தோமே, இந்த பைய கொண்டு வந்து நம்மளை முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டானே அப்படின்னு மனசு வெதும்பி போய் ஒரு நிமிஷம் நினைத்தார்களானால் அந்த ஒரு நிமிஷ நினைப்பு இளைஞர்களின் எதிர்காலத்தை இருட்டாக்கி விடும் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெத்தவங்க பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த இளைஞனுடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு செய்தியாக சொல்லுகிறேன். தீனா சார் அவரோட சிறப்பு ஒன்று சொல்லிடுறேன். அவர் வந்து ரேடியோவில் 168 மணி நேரம் தொடர்ந்து நிறுத்தாமல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கார். அதுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்டில் அவருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பெரிய சாதனை அது, சில பெண்களுடைய சாதனையை விட அது கம்மியாக இருந்தால் கூட. ஏன்னா வந்து சில ஒருத்தன் சொன்னால் என் பொஞ்சாதி ஒரு விஷயத்தை பற்றி 6 மணி நேரம் பேசுவான்னா, இன்னொருத்தன் சொன்னால் என் பொஞ்சாதி ஒரு விஷயமும் இல்லாமலே 6 மணி நேரம். சபாஷ், நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? பிரகாசமாக இருக்குது, சொல்லுங்கள். அஹாய் சன் டிவி நேயர்களே. இந்த அஹாய்னா என்னயா? நடுவர் அங்கிள். நடுவர் அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்றதை நீங்க சந்தோஷப்படு. அது நான் சந்தோஷம்தான், ஆண்டிய கூட்டிட்டு வரலையேங்கிறதான். அவங்க இந்த ப்ரோக்ராம பார்ப்பாங்க அப்ப சந்தோஷப்படுவாங்க. நடுவர் அங்கிள், அக்கா வந்து பயங்கரமா தம் கட்டி பேசுறாங்க. காரணம் குரு ஞானாம்பிகா மேல உங்களுக்கு கோபம் இருந்தது? எனக்கு சத்தியமா கோபமே இல்லை. அதுக்காக அக்கா அப்படின்லாம் சொல்லி அவமானப்பட்டேன். சரி விடுங்க, சிஸ்டர். சிஸ்டர் அது ரைட்டு, அது வயசுல சின்னதாகவும் இருக்கலாம். ஆமா. அப்புறம் பட்டிமன்றத்தில் இது வரைக்கும் நான் பேசினதில்லை, முதல் முறையா
கல்யாண மாலை நிகழ்ச்சியில நான் பேசுறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன வந்து இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மைக் மோகன் ரொம்ப பாப்புலர். மைக் மோகன் பயணங்கள் முடிவதில்லை, அவர் மைக் வச்சுட்டு ஒரு சங்கீதமேகம் அப்படி வருவார். இன்னைக்கு வந்து 25 வயசு 20 இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம கல்யாண மாலை மோகன் தான். இவர் ஒரு வகையில மைக் மோகன் தான், கையில மைக் வச்சிருக்க என்ன தலையை தலையை ஆட்ட மாட்டார் அவ்வளவு. நான் விஷயம் என்னன்னா என்னுடைய பிளட் குரூப்பே பி பாசிட்டிவ். ஓ பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் சவாஸ். இளைஞரோட எதிர்காலமே பிரகாசமா இல்லைன்னு பேசும்பொழுது எதுக்கு இந்த வெள்ளை வெள்ளை போட்டுட்டு இந்த மனுஷன் இத்தனை வருஷமா இந்த ப்ரோக்ராம் பண்ணு, 12 வருஷம் இந்த தொலைக்காட்சியில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஒரு நியாயமான கேள்வியா? இவங்க மூணு பேரும் சேர்ந்து எதிர்காலம் பிரகாசம் இல்லைங்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் என்ன யோசிப்பாங்க? என் பிள்ளைக்கு எதிர்காலம் பிரகாசமா இல்லை, அப்புறம் அவனுக்கு எதுக்கு கல்யாணம்? அடிமடியில கைய வைக்கிறீங்களா? விபத்துக்களை சுட்டி காட்டுவது செய்தியோட வேலை. ஒரு பஸ் புளிய மரத்துல மோதி ஒரு 10 பேர் செத்து போயிட்டானா, நீ பஸ்ல ஏற மாட்டியா? வாழ்நாள் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னா விமானத்துல ஏறதே இல்ல எவனுமே. இந்த மாதிரி நீங்க பாக்குறது என்னன்னா, உங்களுக்கு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே பாக்குறீங்க, நான் பாசிட்டிவ் மட்டும் பாக்குறேன். நீங்க பி பாசிட்டிவ். இளைஞர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கு சார். இன்னைக்கு எந்த துறையில வாய்ப்பு இல்லை, வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்ன ஹைதராபாத்துக்கு போக வேண்டியிருந்தது ஃபேமிலி விஷயமா. இங்க சென்னையில் பாத்தீங்கன்னா கோயம்பேடு பக்கத்தில் வந்து ஒரு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க போனோடனே மூணு இளைஞர்கள் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, படிப்பறிவு அவ்வளோவா இல்லாத பசங்க. இந்த மூணு பசங்களை என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, சார் சப்பாத்தி தோசை சூடாக இருக்குது, சார் சப்பாத்தி தோசை சூடாக இருக்குது அப்படின்றான். சப்பாத்தி ஒரு மூணு சப்பாத்தி ரொம்ப நல்லா இருந்தது, அனே சட்னி வாங்கினே அப்படின்னா. உலகத்திலேயே சப்பாத்திக்கு சட்னி வாங்கினேன்னு சொன்ன ஒரே அளவு தான், ஏன்னா அவங்ககிட்ட இருக்குது சட்னி. ஆனால் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. குருமாவோட சட்னியை சேர்த்து நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்கள், அந்த காம்பினேஷனே ஒரு இளைஞன் தான் உருவாக்கியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவன் இன்றைய இளைஞன் அல்ல, வாய்ப்புகளை உருவாக்குபவன் தான் இன்றைய இளைஞன். அப்படி இருக்கும் பொழுது புள்ளி விவரத்தை கொண்டு வந்து சொல்லி பயம் பொறுத்து புஜ்ஜி குட்டிக்கிட்ட பேசுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. இந்த அக்காக்கு எப்படி தெரியும் தெரியல, புஜ்ஜி குட்டிக்கிட்ட அந்த பேசுங்க அது விடுங்க. ஒரு காலத்துல புஜ்ஜி குட்டிக்கிட்ட யாருமே பேசலையா? இன்றைய இளைஞன் மட்டும் தான் புஜ்ஜி குட்டிக்கிட்ட பேசுறானா? சோழ காட்டிலையும் ஊருக்கு தெரியாமலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தா, நீங்க மொபைல் போன் வந்துருச்சு ஈஸியா போயிடுச்சு, வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு போட்டா ரிப்ளை வருது. டெக்னாலஜி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணுற காலம், நீங்களே எவ்வளோ மாறிட்டீங்க. ஹை ஹீல்ஸ் போட்டிங்களா இல்லையா? போட வச்சு மறைச்சிருக்கு. அதாவது வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் நம்ம இந்தியாவில் நடந்தது மும்பையில். இதில் என்ன சொல்கிறான், உலக நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து பயப்படுற ஒரே ஒரு விஷயம், 2022 உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு பஸ் டே கொண்டாடுறவனை மட்டும்தான் நீ பார்க்குற. அந்த பஸ்ஸை உருவாக்கி எத்தனையோ டிராவல்ஸ் எடுத்துக்கூடிய இளைஞரை நீ பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னா, நீ விளங்கவே மாட்டே, விளங்கவே மாட்டே, விளங்கவே மாட்டேன்னா விளங்கவே மாட்டான். நீ விளங்குவேன்னா தான் நீங்க விளங்குவீங்க. நான் விளங்குவே விளங்குவேன்னு தான் நானும் 34 வருஷம் சொன்னேன். இப்ப பாருங்க அங்கிள், என்னுடைய நேட்டிவ் வந்து அடிப்படையில் ஐ அம் ஃப்ரம் யூகே. ஆமா, யூகேல வேலை பார்த்தீங்க? பிறந்து வளர்ந்தது படிச்சதெல்லாம் யூகேல. யூகேலயா? யுனைடெட் கொண்டலாம்பட்டி. ஒரு மிடில் கிளாஸ் யுனைடெட் கொண்டலாம்பட்டி. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுங்க, பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி இருக்கான்னு சொல்றேங்க இல்லைங்க, அதாவது நான் நினைச்சது கிடைக்கலனாலும் கிடைச்சதை நினைச்சதா நினைச்சுக்கிட்டு அதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் நாங்க. நான் இன்ஜினியரா தான் ஆகணும்னு நினைச்சுதான் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வச்சாங்க. கல்லூரி காலத்துல நான் செஞ்ச நிகழ்ச்சிகள் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு 2003 எப்ப இந்த தமிழ்நாட்டில் வந்து பிரைவேட் வானொலிகள் வந்துச்சோ, அப்ப இந்த சன் குழுமத்துடைய சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா என்டர் ஆகி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நான் தெரியறதுக்கு அன்னைக்கு நாள்.
ஒரு என்ஜினியர்னு பார்க்கல, என் திறமையை பார்த்தாங்க. நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், யங்ஸ்டர்ஸ் கிட்ட, நீ உன்னோட ப்ரொஃபஷன் வந்து சம்பளத்துக்காக பண்ணாத, உன்னோட பேஷனை நீ பண்ணு, பணமும் பின்னால ஓடி வரும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹைகோர்ட் பக்கத்தில் இந்த மாணவர்கள்லாம் வந்து ஒரு டேரா போட்டு ஒரு 20 பேர் சாப்பிடாம இருந்துட்டு இருந்தாங்க. அதுல நீங்களும் இருந்தீங்களா? இல்ல இல்ல, நீங்க சாப்பிடாம சாப்பிடாம நான் ஒரு நேரமும் பயனே போயிட்டேன். ஆனா இன்னைக்கு வேலைக்கு எடுக்கிற இடத்துல 10,000 பேர் ரெடியா இருக்கான், முட்டி மோதுறான், அதுல ஜெயிக்கிறான், அதுல வேலை வாங்குறான், பாசிட்டிவா திங்க் பண்றான், முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கவன் போயிட்டு சொல்லி சொல்லி பயமுறுத்தி எங்கேயோ புஜி குட்டிகிட்ட போன் பேசினது, எவனோ ஒருத்தன் 10 பேர் ஏறி தம் வச்சது, ரகலை பண்ணது, கிளாஸ்குள்ளார சரக்கு வச்சது, இதெல்லாம் பேசி டிவியேட் பண்ணக்கூடாது. அங்கிள் வந்து கரெக்டா சொல்லு. எனக்கு இங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த புஜி குட்டியை பத்தி சொல்றாங்களா, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கும்பா. அந்த புஜி குட்டிக்காக இன்னொருத்தனை ரீசார்ஜ் போல சொல்றாளே, அந்த குட்டி எப்படி இருப்பாளோ. சவாஷ், எதிர்காலம் சூப்பர், குட் குட். அறிவியலும் வளருது, அறிவும் வளருது. இன்று இளைஞன் அறிவியலோடும் அறிவோடும் வளர்ந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப சிம்பிளா சொல்ற, எதிர்கால இளைஞர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற நம்புறதுனால தான் கல்யாண மாலையில 170,000 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்காரு. அந்த குடும்பம் எல்லாம் பிரகாசமா தானே இருக்கு. அப்படி பிரகாசமா இருக்கும் போது பிரகாசமா இல்ல 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 எப்படி இவனுக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லன்னு சொல்லாதீங்க. வாய்ப்புகளை எதிர்பார்க்க கூடியவர்கள் நாங்கள் அல்ல, வாய்ப்பை உருவாக்க கூடியவர்கள் நாங்கள். இந்த நாட்டுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க கூடியவன் இளைஞன் தான். எனக்கும் வெள்ள செட்டு போட்டு பிரகாசமா பி பாசிட்டிவோட பேசியிருக்கிறேன். அங்கிள், பிளீஸ் ஹெல்ப் அஸ். உங்களுக்கு தெரியும், பொய் சொல்ல மாட்டீங்க, நியாயமான தீர்ப்பு கொடுப்பீங்க. நன்றி. என்னை வந்து இப்ப ரொம்ப ஒரு இக்கட்டில் கொண்டாந்து விட்டுட்டார். இப்ப ஒரு அங்கிள் எப்படி நெவ்யூக்கு எதிராக தீர்ப்பு சொல்றது? எத்தனை தடவையா அங்கிள் அங்கிள். ஆனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க, எங்க உறவுக்கார பயலுவ கூட என்னை அங்கிள்னு கூப்பிட மாட்டேங்க. யார் பெத்த பிள்ளையோ இல்லையே, மூச்சுக்கு மூச்சு அங்கிள் அங்கிள். இல்ல கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பாரு. இப்ப நல்லா பேசியிருக்கிறாரு. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அது ரொம்ப முக்கியம். அதாவது ரிசல்ட் வந்ததுன்னா ரெண்டு பசங்கள்கிட்ட கேட்குறோன்னு வைங்களேன், என்னடா ரிசல்ட்டு அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறான், இன்னொரு பையன் வந்து ஐ ஹாவ் நாட் பாஸ்டுங்கிறான். இது ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? ஆன்சர்ஸ் ஆர் சேம் பட் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்கிற பையன் முடிஞ்சு போச்சுரா கதை, இனிமேல் நம்மளால் எந்திரிக்க முடியாதுரான்னு முடிச்சுட்டான். பட் ஐ ஹாவ் நாட் பாஸ்டுங்கிறான் பாருங்க, அவன் சொல்கிறான் இந்த தடவை பாஸ் ஆகலை அவ்வளோதான், அது அடுத்த தடவை பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்க போய் தான் எந்த கேள்வி கேட்டாலும் என் பதிலில் ஃபெயிலுங்கிற வார்த்தை கூட வரக்கூடாதுங்கன்னு அக்கறை காட்டுறான் பாருங்க. அன்னை தெரசாட்ட கேட்டாங்களாம், உலக போர் எதிர்ப்பு தினம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து தலைமை தாங்கணும் நாங்களாம், வரமாட்டேன்ட்டாங்களாம். ஏங்க, உங்கள் கொள்கைக்கு உடன்பாடான விஷயந்தானே உலக போர் எதிர்ப்பு தினம் தானே, நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் துவக்கி வைக்க வரலாமே. உலக போர் எதிர்ப்பு தினம்னா வரமாட்டேன், உலக அமைதி பேரணின்னு சொல்லுங்கள் வர்றேன். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அந்த அம்மா என்ன செய்தி சொல்கிறாங்க, அந்த அண்ணன் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, வார்த்தை அளவில் கூட போருங்கிற வார்த்தை வரக்கூடாது, வார்த்தை அளவில் கூட அமைதி அமைதி அமைதிங்கிற வார்த்தை தான் வரணும். நாங்கள் பாருங்க, அந்த ஆட்டிடியூடு இளைஞர்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவர்கள் நிச்சயமாக ஜெயித்து காட்டுவார்கள் என்பது தீனாவுடைய தரப்பு. இங்கே ஒரு எரிமலை எப்படி பொறுக்கும்? பர்வீன், உன் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்? ஆறப்போடாமலும் அவசரப்படாமலும் தன் குழந்தைகளின் எதிர்காலத்தை மிகுந்த சிரத்தையோடு வடிவமைத்து கொள்ள கல்யாண மாலையை தேடி வந்திருக்கும் பெற்றோர்களே, அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவதற்காக
தன் அனுபவங்களை எல்லாம் செலவழித்து கொண்டிருக்கும் அருமை பெருந்தகை கல்யாணமாலை மோகன் அவர்களே. நான் பார்த்து பார்த்து வியக்கக்கூடிய பெண்மணி திருமதி மீரா நாகராஜன் அவர்களே. மாணவ பருவம் முதல் நான் பார்த்து பார்த்து பேச கற்றுக்கொண்ட என் குருமார்களில் ஒருவராக நான் மரியாதை செய்யும் சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா. உலகம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய இளைஞர்களின் வருங்காலம் பிரகாசமாக இல்லை, அதற்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற தலைப்பில் நாங்கள் மூன்று பேரும் பேச வந்திருக்கிறோம். இப்படி பேசுவதற்கு எந்த ஒரு மனமகிழ்ச்சியும் எனக்கு காரணமாக இல்லை. நான் வருத்தத்தோடும் வருங்கால சில திட்டமிடுதல்களோடும் தான் இந்த மேடையில் நிற்கிறேன். எதிரணியில் பேசிய அன்பு சகோதரி சங்கீதா அவர்கள் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஒரு காந்தி போல, சுகதேவ் போல இன்றைக்கு ஏன் இளைஞர்கள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிரகாசம் இல்லாத சூழ்நிலையிலேயே அவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு பிரகாசமான சூழ்நிலை இருக்கிறது, அவர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். நான் இந்த கருத்தை இப்படி பார்க்கிறேன். மோகன்தாசாக இருந்தவர் காந்தியாக மாறுவதற்கான சூழல் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு மோகன்தாஸ்களாகவே பிறந்து மோகன்தாஸ்களாகவே செத்து போகக்கூடிய வாய்ப்புதான், சூழல்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதே தவிர அவனை காந்தியாக மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த சமுதாயம் அந்த இளைஞனுக்கு தர இல்லை. தீனா அவர்கள் பேசுகிறார்கள், வருங்காலத்தில் இனிமேல் முழுமையாக இளைஞர்கள் தான் இருக்க போகிறார்கள். இந்த உலகத்தில் எந்த மாநாடு நடந்தாலும் இந்தியா சார்பில் பேச போகின்ற எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வாதமாகத்தான் இந்த வாதம் இருக்கிறது. இன்றைக்கு தீனாவும் அந்த வாதத்தை சொல்லி இருக்கிறார். நான் சிந்தித்து சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்றால் அது மனிதனுடைய வளம் அல்ல, மனித இனத்தின் வீக்கம். ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்றால் 45 வயதை கடந்த நடுத்தர வர்க்கத்தினர் அந்த சமூகத்தில் உயிரோடு இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். அந்த சமுதாயத்தில் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். பிறப்பு விகிதம் அதிகமாகவும் இறப்பு விகிதம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய எந்த சமுதாயமும் எதிர்காலத்தில் வெளிச்சமான சமுதாயம் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்ற சமுதாயம் என்பதனை என்றைக்கு பாரத சமுதாயம் நினைத்து பார்க்குமோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயத்திற்கு வெளிச்சம். ஒரு விஷயம் எனக்கு புரியறதே இல்லைங்க. இன்றைய இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் உத்வேகத்தோடும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள். ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த அமெரிக்கா போவதற்காக இந்த விசா கொடுக்கறது வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர். எனக்கு வந்து உடனே விசா போட்டு கொடுத்தாங்க, நான் விசா வாங்கிட்டு வெளியில் வரேன். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் கதறி அழுகிறான். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு, கதறி அழுகிறான். ஏனென்றால் அவனுக்கு விசா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிற்கு போக முடியவில்லை என்பதற்காக தான் பிறந்த மண்ணிலே தான் சிக்கி கொண்டதாக நினைக்கக்கூடிய இளைஞனுக்கு எப்படி வருங்காலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் கேட்கிறேன். நம்ம நாட்டை விட்டு போறோமேன்னு அழுதா அதுல அர்த்தம் இருக்கு. நம்ம நாட்டை விட்டு போக முடியலன்னு ஒருத்தன் அழுதானா, அவன் எதிர்காலமும் போச்சு, இந்தியாவோட எதிர்காலமும் போச்சு. அதுதான் நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கோம். பெரியவர்களிடத்தில் வன்முறை இருக்கலாங்க, ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன், இன்றைய இளைஞர்கள் ஏன் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள்? இளைஞர்களை விடுங்கள், குழந்தைகள் வன்முறையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யாராவது பார்த்தா ஆனந்தம் தொத்திக் கொள்ளும் என்றால் குழந்தைகளை பார்த்தால் ஆனந்தம் தொத்திக் கொள்ளுங்க. ஏனென்றால் குழந்தை எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும். எங்கே போய் தொலைந்தது அந்த ஆனந்தம் அந்த குழந்தையிடம்? இன்றைக்கு கத்தி எடுக்கிறார்களே, என்ன காரணம் தெரியுமா? இன்றைய சிஸ்டம், நீங்க தொலைக்காட்சியை போட்டு பாருங்க, வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டு விட்டார்கள் குழந்தைகள். அவர்களுக்கு எப்படி தியானம் வரும், எப்படி தீனா ஃபோக்கஸ் வரும் அவர்களுக்கு? இன்றைக்கு ஃபோக்கஸ் இல்லை. ஏன் இல்லை? வேகமான காட்சிகளை பார்க்கிறார்கள். படிப்பதற்காக அவர்களுக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், சென்னையிலே புக் ஃபேர் போட்டாங்கன்னா 8 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகம் விற்கிறது. ஆனால் ஒரு ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, முரண்பாடுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, புத்தகம் வாங்கக்கூடியவர்கள் அதிகமாகவும் புத்தகம் வாசிக்கக்கூடியவர்கள் குறைவாகவும் இருக்கக்கூடிய சமுதாயம். ஒரு பிரஸ்டீஜுக்காக வாங்குறான்,
விஸ்வா சொன்னாரே 13-12 வயது குழந்தை குடிக்கிறது ஏன் தெரியாதா இந்த அரசாங்கத்திற்கு? ஏன் நம்ம எல்லோருக்கும் தெரியாதா? குழந்தைகள் குடிக்கிறார்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் குடிக்கிறார்களே. இந்த குடிப்பழக்கம் எப்படி வந்தது இந்த சமுதாயத்திற்கு? போதை நாடாக மாறிவிட்டது இந்த நாடு. இந்த இளைஞர்களை பார்த்து நீங்கள் பிரகாசமாக பட்டொளி வீசி அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தினந்தோறும் சாலையை கடக்கின்ற பொழுது 18 வயது இளைஞன் கீழே விழுந்து கிடக்கிறான் போதையிலே. நான் ஒன்னு சொல்லவா, இப்படி சொன்னாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மயில்லை. பார்க்கிறேன் இந்த சமுதாயத்தில் இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே எத்தகைய ஆட்டிட்யூட் என்று நீங்கள் சொன்னீர்களே ஐயா, நடத்தை இன்றைக்கு நடத்தை சரியாக இருக்கிறதா? நான் ஆசிரியையாக இருக்கிறேன், அதனால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது என்று நான் பேசினால், நான் ஆசிரியர் என்று சொல்லுவதற்கான தகுதி என்னிடம் இருந்து விலகி போகிறது. ஏனென்றால் ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றத்தை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். குற்றத்தை நான் களைந்து கொண்டிருக்கிறேன். நான் சுட்டிக்காட்டுகிறேன் இன்றைய குற்றங்களை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கல்ல இன்றைய இளைஞர்கள். இவங்க காலத்தில் இருந்த ஒரு புத்தி கூர்மை, அதை விட சிறப்பான புத்தி கூர்மை இன்னைக்கு இருக்கு. நிறைய நிறைய சொல்றேன் பாருங்க. ஒரு விஷயம் பத்திரிகையில் வந்த செய்தி, ஒரு பையன் என்ன, ஒரு 18-19 வயசு இருக்கும், பிகாம் எக்ஸாம் எழுதியிருக்க, 5 பேப்பர், 4 பேப்பர் அவன் எழுதிட்டாங்க, ஒரு பேப்பரை வேற யாரையோ வச்சு எழுதிட்டான். தப்புதான், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே ஆள் திருத்தினால கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரா கேஸ் போறதுக்கு முன்னால யூனிவர்சிட்டி கூடுது, எல்லாம் உட்காந்து என்கொயரிக்கு பையனை கூப்பிடுறாங்க. எப்படி பாருங்க, அந்த பையன் உள்ள நுழைஞ்சாங்க. என் தம்பி எக்ஸாம் எழுதுனியா? எழுதுனேன் சார். இது நீ எழுதின பேப்பரா? ஆமாம் சார். இது? ஆமாம் சார். இந்த பேப்பர்? ஆமாம் சார். இது தம்பி நான் தான் சார் எழுது. இது இல்லை சார், நான் எழுதலை சார். நீ இந்த பேப்பர் எழுதலைன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிற சார். லெட்டர் எழுது. என்னன்னு சார்? 4 தாள்கள் நான் எழுதினேன், 1 தாள் நான் எழுதவில்லை, நான் தவறு செய்து விட்டேன், வேறு யாரையோ வைத்து எழுதிவிட்டேன், மன்னித்து விடுங்கள்னு ஒரு கடிதம் எழுதி கொடுணும். அவன் கேட்டான், நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? எப்பா நீ எழுதலை? இல்லைப்பா நான் எழுதலை சார், நான் எழுதின பேப்பர் எங்க சார்னு கேட்டான். 4 பக்கமும் அதான் இப்படிதான் உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் PhD, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி படிச்சுட்டு எல்லாரும் இவங்க பேசுறத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. புத்தி நான் யோசித்து பார்க்கிறேன். பாரதி சொன்னதாக சொன்னீர்களே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்டானே, அந்த நிலை இல்லையே. நீங்க சொன்னீங்களேமா நிலையால தான் வரும் உயர்வு என்று, அந்த நிலை இல்லை. அவன் செருப்பாக கிடக்கிறான், ஆனால் 500 ரூபாய் செருப்பு. 500 ரூபாய் பஸ் பற்றி சொன்னார்கள். விஸ்வா பேசும் பொழுது அவர் ஒரு பேச்சாளரா நான் பார்க்கலைங்க. அவர் அந்த மனக்குமுறல்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உண்மை. இன்றைக்கு ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது? இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது? அவனுக்கு பயத்துக்கும் புத்திக்கும் வித்தியாசம் தெரியலையா? பயம் வேறு, புத்தி வேறு. ரொம்ப வேகமா போகக்கூடாது, 80-90 போகக்கூடாது, 40 போகணும் அப்படிங்கிறது புத்தி. இல்ல 80 போகலாம் அப்படிங்கிறது பயமற்ற நிலை. பயம் எங்கே வர வேண்டுமோ அங்கே வர வேண்டும், எங்கே புத்தி வர வேண்டுமோ அங்கே வர வேண்டும். புத்திக்கும் பயத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறான் இன்றைய இளைஞன். இல்லை என்றால் படிக்கட்டில் பயணம் செய்வானா? நொடியிலே மரணம் அடைவானா? ஒரு குழந்தை என்றால் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி உடனே அவனுக்கு H1 விசா கிடைச்சி, உடனே அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு, உடனே ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு, ஒரு வீடு வாங்கி, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு முடிஞ்சது. இப்படி இல்லையே நம்முடைய வாழ்வினுடைய விழுமியங்கள். இப்படி இல்லையே, ஒரு காலத்தில் அப்படி இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 வயசு சிறுவன்ங்க, அவன் இளைஞன் என்று சொல்ல முடியல என்னால், உட்காந்து இந்த PSP விளையாடிட்டு இருந்தாமா.
நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். நான் எட்டி பார்த்தேன், சிகாகோ டவுன் டவுன்ல அவர் பிஎஸ்பி விளையாடிட்டு இருக்கிறாரு, கார் ஓட்டிட்டு இருக்கிறாருங்க. கார் ஓட்டுறவனுக்கு சட்டை இல்லை. நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். 220 போகுது வண்டி. திடீர்னு ஒரு அம்மா கிராஸ் பண்ணாங்க, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, அவன் அப்படியே தட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். விளையாட்டு தான். அந்த அம்மா துள்ளி விழுந்ததுங்க கீழே. நான் பதறி போயிட்டேன். அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு வயசான ஆள் கிராஸ் பண்ணார் உடனே. அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்கிறான். எனக்கு தாங்கவே முடியல. என் நண்பருடைய பையன் தான். நேர அவன் தோல்ல கை வச்சு நிறுத்துடா அப்படின்னு பிரேக் போட்டான். பிரேக் போட்ட உடனே பின்னால இருந்து போலீஸ்காரன் வந்தான். விளையாட்டுல தான் வண்டியிலேருந்து அவனை தள்ளி இழுத்தான். வெளியில இழுத்து கையில விலங்கு மாட்டிட்டான். இழுத்துட்டு அவனை போறாங்க. அவன் முகமே வாடி இருந்தது. நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னாச்சு? அதான் அரெஸ்ட் ஆயிட்டன்ல ஐயா. நான் கேட்டேன், ஏன் அவன் அவன் ஏதாவது ஒரு ரியலைசேஷன் வரட்டுமேனே. அவன் சொல்றான், வேகமா போயிட்டு இருந்தேன், பிரேக் போட்டன்ல அதனால தான். நான் அவன் பிரேக் போட்டதுனால அரெஸ்ட் ஆயிட்டானா? பிரேக் போடாம இருந்திருந்தா போயிட்டே இருந்திருப்பான். இதாங்க அவன் சொன்ன பதில். நான் ஆடி போயிட்டேன். என்ன வேல்யூஸ் இருக்கு இன்னைக்கு? குடும்பம், சுயம், சமூகம், மூன்றும் உத்தரவாதம் தரக்கூடிய நிலையிலே இல்லை. இந்த மூன்றும் அவனுடைய வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்வதற்காகவே இருக்கிறது. நான் ஒத்துக்கிறேன். நான் சமூக நல சேவையிலே, அந்த தொண்டு நிறுவனத்திலே நான் 12 காலமாக ப்ரோக்ராம் ஆபீசரா இருக்கிறேன். குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கிராமத்திற்கு போகிறேன். 7 இருந்து 10 உட்கார்ந்து அந்த குழந்தைகள் சேவை செய்கிறார்கள். அதை எந்த பத்திரிகையும் போடுறதில்லை. விபத்துகளை போடுகிறது. அந்த குழந்தைகளை கொண்டாட தெரியவில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளை கொண்டாட தெரியாத சமுதாயம், வாழ்க்கையில் ஜெயித்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்னம்பிக்கையான குழந்தைகளை வளர்த்தெடுக்க தெரியாத குடும்ப உறுப்பினர்கள். நான் இந்த குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு ஆசிரியையாக உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற பேச்சாளராக நான் கேட்கிறேன். நம்முடைய குழந்தைகளை அடையாளம் தெரிகிறதா நமக்கு? குழந்தைகளில் 3 விதம். ஒன்று புத்திசாலி குழந்தைகள், இன்னும் ஒன்று திறமைசாலி குழந்தைகள். இந்த 2 குழந்தைகளைத்தான் நமக்கு அடையாளம் தெரியும். புத்திசாலி குழந்தைகள் நிறைய மார்க் வாங்குவாங்க, நல்லா படிப்பாங்க. திறமையான குழந்தைகள் என்னை போல, இந்த மேடையில் இருப்பவர்களை போல நன்றாக பேசுவார்கள், திறமையோடு இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, 3வதுன்னு ஒரு குழந்தை இனம் இருக்கிறது. 3வது அடையாளம் நிர்வாகத்திறன். இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக அந்த 3வது ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அடையாளம் காண முடியாதபடிக்கான ஒரு இருட்டு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சூழ்ந்து இருக்கிறது. சுயம் இல்லாத இளைஞன், சுயமோடு வரக்கூடிய இளைஞனை அடையாளம் காண முடியாத பெற்றோர்களும் ஆசிரியர்களும், இவர்கள் எல்லோரும் இப்படி இருக்க வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இளைஞனை கொண்டாட தெரியாத சமுதாயம். குழந்தைகள் வளர்கின்ற பொழுது தாய் தகப்பனுடைய வளர்ப்பு இல்லாமல் வளர்கிறார்கள், நல்ல சூழல் இல்லாமல் வளர்கிறார்கள், நல்ல கல்வி தரம் இல்லாமல் படிக்கிறார்கள், படிக்கக்கூடிய நிலையிலே வேலை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இளைஞர்களாக அவர்கள் வருகின்ற பொழுது ஏது அவர்களுக்கு எதிர்காலம்? 156,000 பேர் ஒரு வருஷத்திற்கு இன்ஜினியரா மட்டும் வெளியில வரான். 20,000 பேருக்கு தான் வேலை, மீதி இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. இது உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையிலே குழந்தைகள் 10வது படிச்சா கிராமத்திலிருந்து வெளியில வரான், 12வது படிச்சா எப்போ நாட்டை விட்டு போவோம்னு நினைக்கிறான். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த உடனே நாட்டை விட்டு போயிடுறான். நம் மண்ணை விட்டு நம் கல்வி நம்மை அப்புறப்படுத்துகிறது. நம் உறவை விட்டு இந்த சூழல் நம்மை அப்புறப்படுத்துகிறது. இந்த சூழலில் தான் குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த இருட்டறையின் பக்கத்தில் தான் இந்த பேச்சு வெளிச்சம் பாய்ச்சிருக்கிறது என்று சொல்லி அதற்கு வாய்ப்பளித்த பெரியவர்களுக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வெகுவாக நான் சிலாகிக்கக்கூடிய பேச்சாளர்களில் சகோதரி பர்வீன் அவர்களும் ஒருவர். சொற்களை முனை முறியாமல் பேச வல்லவர். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அந்த அது அந்த புத்தி கூர்மை சொன்னாங்க பாருங்கள். 4 பேப்பரில் 1 பேப்பரை எவன்ட்டையும் எழுதி வாங்கிட்டு அந்த நான் எழுதின 4வது பேப்பர் எங்கன்னு இருக்கான் பாருங்க. நல்ல வேளை அந்த பையன் அப்படி கேட்டான், நம்ம வடிவேலு மாதிரி, இந்த பேப்பர் நீ தானே எழுதுன? என்ன நீ தானே எழுதுன? இந்த பேப்பர் நீ என்ன நீ தானே எழுது? அவர் பிரின்ஸிபால் வைஸ் சான்சலர்ட்ட, ஏப்பா நான் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன். பயங்கர புத்தி கூறுவ. இந்த ஹாப்பி நியூ இயர் பைக்கில் போகிறான் பாருங்கள். ஒரு தடவை மதுரையில் அப்படி வந்தானுங்க. நான் ஒரு எங்கேயோ பேசிட்டு December 31 காரில் போயிட்டுருக்கேன். எதிரில் ஒரு 4-5 இளைஞர்கள் பைக்கில் பயங்கரம் வந்து, நம்ம தீனா ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது.
அவங்க பூரா எங்க கார்ல படார் படார்னு அடிச்சு ஹாப்பி நியூ இயர் அங்கிள் அப்படின்னாங்க. எனக்கு செத்து போன தாத்தாலாம் ஞாபகத்துக்கு வராது. ஹாப்பி நியூ இயரா, இதுதான் லாஸ்ட் நியூ இயரா, அப்படி கொடுமை பண்றவன் எப்படிங்க? நான் சொன்ன களத்தை வச்சு வாதிட்டாங்க. சுயம், குடும்பம், சமூகம், மூணு சரியில்லை சார், அப்புறம் எப்படி எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? சிவகுமார் தான் சொல்லணும். அவர் சன் டிவியில் காலையில் ஆன்மீக கதைகள் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். அவரை மாதிரி இளைஞர்கள்லாம் ஆன்மீக கதை சொன்ன பிறகு எப்படி எதிர்காலம் இருட்டாக இருக்கும்? அதனால தான் அவர் பிரகாசமாக இருக்கும். போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய கல்யாண மாலையைச் சேர்ந்த அன்பிற்குரிய திரு மோகன் அவர்களே, அன்பிற்குரிய திருமதி மீரா அவர்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, கணம் நடுவரவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சக பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கணம் நடுவரவர்களே, கல்யாண மாலையினுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் நடுவராக இருப்பதில் ஒரு அழகான பொருத்தம் இருக்கிறது. என்ன? நீங்கள் ஒரு ஆங்கில பேராசிரியர், தமிழ் பேச்சாளர், நீங்கள் இரண்டு மொழிகளின் சங்கமம், கல்யாண மாலை நான்கு விழிகளின் சங்கமம். அதனால் தான் இன்றைக்கு சனந்தா அரங்கம் சனங்களின் சங்கமமாக காட்சியளிக்கிறது. இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா இல்லையா என்கிற தலைப்பில் பேசிய அந்த மூன்று பெரியவர்களையும் பார்க்கிற போது, அறிவுல பெரியவங்கன்னு வச்சுங்களேன், அறிவுல பெரியவங்க, சரி, அங்கிள்னு சொன்னா ஆசையா ஏத்துக்கிறீங்க, அவங்கள பெரியவங்கன்னா மறுத்துருவீங்களா? எனக்கு அவங்க பேச்ச கேக்குறப்போ வாசல்ல வர குடுகுடு பாண்டி தான் ஞாபகத்துக்கு வந்தான். படிப்பறிவே இல்லாத அவங்க கூட நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றான். படிச்ச இந்த மூணு பேரு எதிர்காலம் தெரியலன்றாங்க. இல்ல இல்ல, அந்த குடுகுடுப்பாண்டிக்கு தெரிஞ்சது, இந்த குடுகுடுப்பு ஆண்டிக்கு தெரியல. இப்படி பேசினதுல ஆச்சரியம் இல்லை. நமக்கு வயசாயிட்டு வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா ஒரு வழி இருக்குதுங்க. என்ன? நாம இளைஞர்கள்லாம் சரியில்லை, இவங்க விளங்காம போயிட்டாங்க, எப்படி உருப்பிட போறாங்க, முன்னேறவே மாட்டாங்கன்னு சொன்னா நாம தாத்தா பாட்டி லிஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். எதிரணியில் இருக்கிற ரெண்டு பாட்டிக்கும் தாத்தாக்கும் என் நமஸ்காரத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது இன்னைக்கு நேத்திக்கு இல்லை நடுவுறவர்களே, 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பு சாக்ரட்டீஸ் சொல்லுகிறான், இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை, அப்பா அம்மா சொல்வதை கேட்பதில்லை, இவர்களை எதிர்காலத்தில் நினைத்தால் பயமாக இருக்கிறது. சாக்ரட்டீஸ் அவங்க காலத்து இளைஞர்களை சொல்றான், அதுக்காக என்ன விளங்காமையா போயிட்டோம்? அவருக்கே விஷம் கொடுத்தமா இல்லையா? நடுவுறவர்களே, நீங்க தவறா எடுத்துக்கிட்டா உங்களை கேள்வி கேட்கிறேன். நீங்க இளைஞனா மாணவனா இருந்த காலத்துல பெரியவங்க இருந்திருப்பாங்கல்ல, கண்டிப்பா அவங்க யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது, உண்மையிலேயே உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், எந்த பெரியவங்களா சொல்லியிருக்கிறாங்களா? இது எல்லா காலத்திலையுமே பெரியவங்களுக்கு ஒரு இயல்பு, இது வழக்கமா சொல்றது. பொண்ணு பார்க்க போறப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் அங்கே சொல்லுவார், பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா, அடக்கமா இருப்பா, குடும்பத்தை அரவணைச்சின்னு போவா, சமைச்சாள்னா இன்னைக்கு எல்லாம் சாப்பிடலாம், அதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லைன்னு அப்புறம் தான் தெரிய வரும். அப்புறம் அவர் ஏன் சொன்னார்னா, அவரு இதே மாதிரி ஒத்தன் சொல்லி அவர் வாழ்க்கைய அடிச்சிட்டான். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிறாங்களே அவங்க குரு ஞானாம்பிகா ஏறி பாடினாங்க. இன்னைக்கு சில வீட்டில் சமைக்கிறத சாப்பிட்டா வயிறு கெடுறதை விட வெளியில ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா கம்மியாக தான் வயிறு கெடும். கடம் நடுவில் என் நண்பர் ஒருத்தன் தான் சொன்னார், நான் மூணு வேளையும் வீட்டில் தான் சாப்பிடுவேன், ஏன் அவ்வளோ நல்லா சமைப்பாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஜாதகப்படியே என்ன விஷம் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டார் ஜோசியர். அதுலேயும் ஜாதகம், சரி சரி. சில பேருக்கு அதீத நம்பிக்கை உண்டு. ஒருத்தர் கொண்டு போய் ஜாதகத்தை ஜோசியன்ட்ட கொடுத்தார், அவர் வாங்கின உடனே, சார் இப்போ நீங்கள் கட்டிருக்கிறீங்களே இந்த மனைவி, இவங்க தான் அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு மனைவின்னார். அவர் உடனே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களான்னார். பரிகாரம் சொன்னாரா? இல்ல, ஜோசியர் நிலைமையே அந்த விஷயத்துல மோசம். அவரே சிக்கிக்கிட்டவர், அவர் எப்படி பரிகாரம் சொல்லுவாரு? ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகின்றார்கள், புல் தடிக்கு பயிர்வான்களாக இருக்கிறார்கள், எதிர்த்தாப்புல எங்க தீனாவை வச்சுக்கிட்டு அவர் கதை இல்லாத பீமன், வால் இல்லாத அனுமன், தோற்றத்துல சொல்லல ஆற்றல்ல சொல்ற, தெருவுக்கு தெருவு
ஜிம் வந்திருக்கு நடுவரவர்களே, அங்கெல்லாம் என்ன 70 வயசு 80 வயசு தாத்தா பாட்டியா இருக்கிறாங்க. ஹெல்த் கான்சியஸாக இருக்கிற இளைஞர்கள் எவ்வளவு பேர் ஜிம்ல இருக்கிறாங்க போய் பாருங்கம்மா. ஜிம்ல போய் ஜம்னு இருக்கான். 6 மணிக்கு பீச்சில் போய் பாருங்க எவ்வளவு இளைஞர்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போய் பார்க்கணும். அதுக்கு 6 மணிக்கு முதல்ல எந்திரிக்கணும். காலையில் 6 மணிக்கு போங்க வாக்கிங் போயிட்டு இருப்பான், சாயங்காலம் 6 மணிக்கு போங்க. நடுவரவர்களே, எனக்கு பேராசிரியர் பர்வீன் பேச்சில் ஒன்று பிடிச்சது. நடுவரவர்களே, அவங்க என்ன சொல்றாங்க, விசா கிடைக்கலன்னு அழறானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா, இவன் விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு போனாலும் அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை இந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்நிய செலாவணி இந்த நாட்டுக்கு தானே வரப்போகிறது. அதெல்லாம் ஒரு இதுல பேசின பேச்சு. ஏன்னா அவங்களுக்கு போற போதெல்லாம் விசா கிளியர் ஆயிருது. ஒரு தடவையாவது கிளியர் ஆகாம இருந்தா தான் அந்த வலி தெரியும். போற போதெல்லாம் யாரையாவது வச்சு விசாவை கிளியர் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு வர்றது. ஆமா, அங்க போன பிள்ளையாண்டேன் அவன் விசா கிளியர் ஆகலைன்னு அழுதுகிட்டு தான் அவனை பார்த்தா அவங்களுக்கு கேலியா இருக்குல்ல. எனக்கே கோவம் வருது. அப்ப அவருக்கு எவ்வளவு கோவம் வரும்? நடுவரவர்களே, நீங்க பேசுறதெல்லாம் என் நேரத்துல கழிச்சிடப்படாது. நீங்க பேசுங்க. நீங்க நடுவு நடுவுல விளம்பர இடைவேளை மாதிரி ஒரு 3 நிமிஷம் பேசுறீங்க. இல்ல இல்ல, நீங்க யூ ஆர் கிவன் 12 மினிட்ஸ். யூ கேன் டேக் 12 மினிட்ஸ் அபார்ட் ஃப்ரம் த டைம் யூ டேக். ஆமா, எஸ். பட்டிமன்றமே இங்கிலீஷ்ல போயிட்டு இருக்கு நடுவரவர்கள். இருக்கட்டுமே ஐயா, நமக்கு தெரிஞ்சதை வேற எங்கயா பேசுறது. சகோதரர் விஸ்வா அப்பா பிச்சிட்டாரு பாருங்க. காதலிக்கிறியான்னு கேட்டேன். ஆமா, நான் உனக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்ட்டாரா. என்னங்க சார், என்னங்க சார், எந்த மேடையில வந்து நீங்க பேசுறீங்க? பல இளைஞர்கள் காதலிக்கிறதே தங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி பிரகாசமா ஆகணும்ன்ற எதிர்கால திட்டத்தோட நடுவரவர்களே. நடுவரவர்களே, அவர் சொன்ன நான் எல்லாத்தையும் மறுக்கல. வகுப்புல குடிப்பதுன்றது தவறுதான் சொன்ன. நான் பட்டிமன்றத்துக்காக கூட மறுக்க விரும்பல. ஃபுட்போர்ட்ல பயணம் செய்வதுன்றது தவறுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரேடியா வீடியோ கேம்ஸ்ல அடிக்ட் ஆறுதுன்றது தப்பு தான். ஆனா எங்கேயோ இதெல்லாம் ரேர் கேசஸ்மா, 1-2. நீங்க இதை ஒத்த ஒட்டமா வச்சு கணம். நடுவரவர்களே, செய்தித்தாள்ல போன வாரம் ஒரு செய்தி படிக்கிறேன். தன்னுடைய மாணவியை திருமணம் செய்த 60 வயது பேராசிரியர் அப்படின்னு ஒரு செய்தி. நான் உடனே பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு அவர் ஞாபகம் வருது. அவருக்கு பொறாம என் மேல, ஒருவேளை எனக்கா இருக்குமோன்னு பதறி போய் ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னங்க ஐயா இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்னா, நீங்க எங்கிட்ட சொல்லலைன்னாலும் நீங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க, எவனோ ஒரு கிறுக்கு பைய எங்கேயோ இது மாதிரி பண்ணான்றதுக்காக ஒட்டுமொத்த பேராசிரியர்களும் இப்படித்தான் நினைக்கிறது எவ்வளவு தப்புன்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? அறிவார்ந்த தன்னிடத்தில் படிக்கிற மாணவிகளை தன் பெண்ணாகவே நினைக்கிற தரம் வாய்ந்த பேராசிரியர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். எவனோ ஒருத்தன் செய்யறத ஒட்டுமொத்தமா எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறது தப்புன்னு நீங்க நினைக்கிற மாதிரி, எவனோ ஒருத்தன் ஃபுட்பால்ல தொங்கினா அல்லது சதவிகிதம்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மிங்க, பப்புக்கு போறான். அதுல அச்சா இருப்பாருங்க, பொண்ணோட போனா விலை கம்மியா, பையனோட போனா விலை ரேட்டா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. இவங்க சினிமாவுக்கு போறதுக்கு இப்படி ஒரே அடியா அடிச்சுக்கிறாங்களே, கேளிக்கையை பெரிதும் நாடுகிறார்கள். கணம் நடுவரவர்களே, எல்லா காலத்திலேயுமே என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புறதுன்றது இளமை மனோபாவத்தினுடைய ஒரு பங்கு. விரும்புவது என்பதுதான் இளமையின் அடையாளம். வாழ்க்கையே ஒரு என்டர்டெயின்மெண்டாக உணர்வது ஞானத்தின் அடையாளம். கொஞ்சம் ஆன்மீக டச் வருகில்ல. நாளை காலைக்கான தயாரிப்பு. இளைஞர்களுக்கு சூழலே சரியில்லை, சூழலே சரியில்லை. நம்ம பேராசிரியை நீங்களாம் இப்படி மாதிரி பேசலாமாம்மா? ஒரு காலத்தில் மாணவர்கள் படிக்கணும்னு நினைச்சாலும் சார் அவங்களுக்குலாம் திரும்ப திரும்ப மெடிசின் இருந்து, என்ஜினியரிங் இருந்தது, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், இவ்வளோ தான் நடுவரவர்களே. இன்றைக்கு எவ்வளவு விதம் விதம் விதமாக பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், ஷிப் அண்ட் போர்ட்டிங் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், எவ்வளவு வகையான பட்டுப்பூச்சி இயல்னு தனியாக ஒன்று, ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், இதெல்லாம் காலேஜுக்குன்னு ஒன்று போயிருந்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? வகுப்புல பாடம் நடத்துற மாதிரியே இங்கேயும் வந்து. நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளில் இந்த துறைகளில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன, லட்சக்கணக்கான இத்தனை இளைஞர்களுக்கும் எதிர்காலம் இருண்டு போச்சா?
வணக்கத்திற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் யாரிடத்தில் போய் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்? நம்முடைய கல்லூரி இளைஞர்களிடத்தில் தான். என்ன அர்த்தம்? அவருக்கே இந்தியா வருங்காலத்தில் சிறப்பாக இந்த இளைஞர்களால் ஆகும் என்கிற நம்பிக்கை அப்துல் கலாம் அவர்களுக்கே இருக்கிறது என்கிற போது, நீங்கள்லாம் கலாமை விட அறிவார்ந்தவர்கள்னு நடுவர் ஒத்துக்கிட்டார்னா எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் விளையாட்டுக்க வரல. பெண்களை பற்றி நினைத்து பாருங்கள் நடுவர். ஒரு காலத்தில் பெண்கள், இளம் பெண்கள், நீங்க வரல பெண்களை நினைச்சு பாருங்க. என் வயசுல செய்யற வேலையா அதெல்லாம்? நீங்க இன்னும் அந்த புஜு குட்டி மேட்டர்ல இருந்து வெளில வர நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு காலத்தில் பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு கூட அனுப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு எந்த அளவிற்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பெண்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். இஞ்சி போனா அவங்க டீச்சரா இருப்பாங்க, இல்லைன்னா நர்ஸா இருப்பாங்க, இல்ல பள்ளிக்கூடத்துல ஆயாவா இருப்பாங்க. இன்னைக்கு வங்கி துறைகளில், காவல் துறைகளில், விளையாட்டுத் துறைகளில், விமான துறையில், எவ்வளவு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள், சாதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள். ஒரு கிரண்பேடி ஆகட்டும், ஒரு லத்திகா சரண் ஆகட்டும், ஒரு திலகவதி ஆகட்டும், சாதனை என்று பட்டியல் போடுகிற பொழுது, அட, 10th ரிசல்ட், பிளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் வர்றப்போ பாஸ் பர்சன்டேஜ் யாரோடது அதிகமா இருக்குதுங்க? பெண்களோட தான். பையன் கூட பின்தங்கி தான் இருக்கான். நான் ஒரு பையன் என்னடா உனக்கு வெக்கமா இல்லையா, பொண்ணுங்க எல்லாம் அதிகமா சொல்லு சார், நிறுத்துங்க சார், அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க நாங்க அனுமதிச்சு அழகு பாக்குறோம் சார், விட்டு கொடுக்கறோம். 1000 ஆண்டு காலமா அவங்களை அடக்கியே வச்சிருந்தோம், அதுக்கு நாங்க இப்ப பிராயச்சித்தம் தேடுறோம் சார். அவனுக்கு இருக்கிற 6 அரியர்ஸா இப்படித்தான் அவன் சமாளிச்சாகணும். பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கிட்டு பார்க்கின்ற பொழுது, அவர்கள் இன்னும் அடுத்த எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை பெண்கள் என்கிற முறையிலாவது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கலைத்துறை எடுத்துங்க நடுவர்களே, இன்றைக்கு தேசிய அளவில் விருதுகள் வாங்குகிறவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான். இசைத்துறை எடுத்துங்கம்மா, காலேஜுக்கு தான் போல, சங்கீத சபா கச்சேரியாவது போய் கேட்டு பாருங்கம்மா, எவ்வளவு இளைஞர்கள், ஜெயஸ்ரீ ஆகட்டும், டிஎன் கிருஷ்ணாவாகட்டும், லலிதா நந்தினி ஆகட்டும், உன்னி கிருஷ்ணன், நித்யஸ்ரீ மகாதேவன், சஞ்சய் சுப்பிரமணியம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இளம் முகங்கள், இவர்களால் தான் நாளைக்கு சங்கீத துறையே பிரகாசமாக இருக்க போகின்றது. உலக அளவிலே ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினாரே, பெவர்லி ஹில்டன் ஹோட்டலில் அவர் கோல்டன் குளோப் விருதை உயர்த்தி பிடித்த பொழுது நூற்றுக்கணக்கான கேமராக்கள் ஃபிளாஷ் செய்கின்றன. தன் கையில் இருந்த அந்த விருதை ஏஆர் ரஹ்மான் உயர்த்திய பொழுது விருது மட்டும் உயரவில்லை, உலக அளவில் இந்திய திரை இசையே உயர்ந்ததுன்னு எழுதினார். எப்படிப்பட்ட சாதனையாளர்கள் இந்த மண்ணிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அல்லவா வருங்கால இந்தியா பிரகாசமாக இருக்க போகிறது. சூழல் சரியில்லை, நீங்க அதை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். உண்மைதான், சூழல் சரியில்லை. நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் வரைக்கும் அப்படிதான் இருக்குது. அப்பா கேட்டார் 2 பசங்களை, நீ என்னவாடா ஆக போறான்னு. அப்போ நான் டாக்டர் ஆக போறான்னா, நீ என்னவாடா ஆக போற. அப்போ நான் வக்கீல ஆக போறான்னு. அட போங்கடான்ட்டாரு. ஏன்பா இப்படி சோகமா சொல்றீங்க, நீங்கள்லாம் வருங்காலத்துல பெரிய சாமியாராயி ஆசிரமம் எஸ்டேட் பங்களான்னு டிவியில பாப்புலர் ஆவீங்கன்னு நினைச்சேன். பெற்றோர்களே கெட்டுச்சு பாத்தீங்களா? ஆனால் நடுவரவர்களே, சூழல் சரியில்லைதான். இந்த சூழலிலும் எங்கள் இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு குளம், அந்த குளத்துல ஒரு சின்ன பையன் கல்ல தூக்கி போட்டு போனான். பின்னாலேயே சைக்கிள்ல வாழைப்பழ தார கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு, ஒரு வாழைப்பழம் பிஞ்சு உருண்டு போய் அந்த குளத்துல விழுந்துருச்சு. அடுத்தாப்புல ஒரு பொண்ணு அங்கேருந்து, குட்டி பொண்ணு, மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு, மாம்பழம் முழுக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த விதையை தூக்கி குளத்துல போட்டுது. பெருமக்களே யோசித்து பாருங்கள், 10 ஆண்டு காலம் ஆனாலும் அந்த கல் கல்லாகவே இருக்கும். அந்த வாழைப்பழம் அடுத்த 1 மணி நேரத்தில் அதுவும் கரைந்து சேரும் சகதியுமாகிவிடும். ஆனால் அந்த மாவிதை கல் மாதிரியும் இருக்காது, வாழைப்பழம் மாதிரி சேராகவும் மாறாது. அந்த சேற்றிலேயே அது முளைவிட்டு செடியாகி மரமாகி நூற்றுக்கணக்கான கனிகளை தரும். எங்கள் இளைஞர்களும் இப்படித்தான் சேரும் சகதியுமான இந்த சூழலில் கல் மாதிரியோ பழம் மாதிரியோ இருக்க மாட்டார்கள்,
மாங்கனி போல் வளர்ந்து லட்சக்கணக்கான கனிகளை தருவார்கள். அந்த கனிகளை சுவைத்துக் கொண்டே நன்றி மறந்து இந்த இளைஞர்களை குற்றம் சொல்லுகிறீர்களே. எங்கள் இளைஞர்கள் மேற்கோள் சொல்லுகிறவர்கள் மட்டும் இல்லை, மேற்கோளாகவே தங்கள் வாழ்க்கையை அமைக்கப் போகிறார்கள் என்பதை நிரந்தர இளைஞராக இருக்கும் நடுவர் தீர்ப்பில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இப்போ நான் கலந்து கொண்ட சமீப காலத்திய பட்டிமன்றங்களில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஜே ஜேனு போட ஒரு பட்டிமன்றம் இருக்குன்னா அதுதான். எங்கேயாவது ஒரு இடத்துல தொய்வடையும், எங்கேயாவது ஒரு இடத்துல தொய்வடையும். நான் கூட அப்போ யோசிப்பேன், ஒரு பட்டிமன்றங்களில் எங்கேயாவது ஆறு பேர் பேசல, ஒருத்தர் ரெண்டு பேர் தொய்வடைஞ்சால் அதுக்கு என்ன பண்ணலாம், நடுவர் பொறுப்பு ரொம்ப கனமாயிருதே அப்படின்னு யோசித்த போது எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது. இந்த கிரிக்கெட் மேட்சில் சியர் கேர்ள்ஸ் விடுற மாதிரி நேராக நடுவருக்கு பின்னாடி, அதுலேயும் அவர் கொடுப்பணும் இல்லை, ஒரு நாளுக்கு சியர் கேர்ள்ஸ் விட்டு ஒரு தொய் பேச்சாளர் தொய்வாக பேசிக்கிட்டு இருக்கல, அவங்க எப்படி ஆடியன்ஸு எதிர்காலம் எப்படி இருக்கு தேவாஸ். ஆனால் இங்கே சியர் கேர்ள்ஸே தேவைப்படாத அளவுக்கு ஆறு பேரும் சியர் அப் பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பர். அவங்கள ஒரு மடங்கு பாராட்டினா அவங்கள கைதட்டி கைதட்டி உசு பேத்துனீங்க பாருங்க. சூப்பர் சூப்பர், பாராட்டு உங்களுக்கு தான், என்கிட்ட கேட்டால் கேட்பாளர்களுக்கு தான் இன்னைக்கு பாராட்டு. அருமை. ஒரு தீர்ப்பு ரொம்ப இக்கட்டான நிலைமை, என்ன சொல்றது, பிரகாசம்னு சொல்லவா பிரகாசம் இல்லைன்னு சொல்லவா, இவர் பேசின பிறகு எப்படி பிரகாசம் இல்லைன்னு சொல்றது. அவர் அடுக்கிறார், பெண்கள் எப்படிலாம் வளர்ந்துருக்கிறாங்க, ஒரு காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னா, பாரதி ரொம்ப கவனமாக ஒரு கவிதை எழுதுனா, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார். நான் இங்கே இருக்க பெருமக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருடைய கவிதையை படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி, தினம் ஒரு அரை மணி நேரம் பாரதியை மட்டும் வாசியுங்கள், ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். நல்ல கவனிங்க, அடுத்த வரி, மண்ணுக்குள்ளே சில மூடர் என்ன சொல்லியிருக்கணும், ஞானத்தை வைத்தான், அப்போ மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் ஞானத்தை கெடுத்தார்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் எவ்வளோ கவனமாக கவிதை எழுதுனா, மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு எழுதுனான். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா, சமூக நிலைகளால் மாதருடைய அறிவை பேதலிக்க வைக்க முடியுமே ஒழிய உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதரின் ஞானத்தை தொட முடியாது என்று எழுதினான். அந்த வெளிச்சம் இப்போ வந்திருக்கு, பெண்கள் ஞானத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் எப்படி பிரகாசம் இல்லாமல் இருக்கணும், மூணு பேர், அது ரெண்டு பாட்டி ஒரு தாத்தா, முகுந்த் அப்படின்னு ஒரு 15 வயசு பையன் சார், பத்திரிகையில் படித்தேன், 15 பஜன்ஸ் சேர்ந்து தெய்வீகத்தின் அழைப்பு அப்படின்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்கான். அந்த பையன் வந்து ஆட்டிசம் என்கிற நோயினால் பாதிக்கப்பட்டவன். ஆட்டிசம்னா என்னென்னா, சரளமாக பேச வராது, யாராவது ஏதாவது சொன்னால் எவ்வளோ உன்னிப்பாக கவனித்தாலும் பாதி தான் விளங்கும் பாதி விளங்காது. அப்படி ஒரு ஆட்டிசம் என்கிற கொடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட 15 வயது இளைஞன் 15 மிகச்சிறந்த பஜனை பாடல்களை வைத்து டிவைன் அன்பிளக்ட் என்ற ஒரு ஆல்பத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி பிரகாசம் இல்லாமல் இருக்கு. ஆதிராங்கிற ஒரு கேரள பெண், 15 வயசு, வயலின் என்கிற அந்த இசைக்கருவியில் அப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனைகளை பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், மூணு பேரும் இருட்டுத்தனமாக பேசிக்கொண்டு அப்படின்னு அவர் கோவப்படுறார். அதாவது இதில் என்ன பெரிய கொடுமைனா, ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டு போகிறவன் ரொம்ப ரேரு, கொஞ்சம் பேர் தான் இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிற உதாரணத்தையெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம்தான், கொஞ்சம் பெர்சன்டேஜ் தாங்கிற. ஆனால் நல்லா நிதானமாக யோசிச்சு பாருங்கள், பெருவாரியான இளைஞர்களை வைத்து கொண்டு தானே தீர்ப்பு சொல்ல முடியும், அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறவங்களை வச்சுட்டு சொல்ல முடியாது. இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா ஃபுட்பாலில் தொங்குறவன் இருக்கானா, இல்லை இவர் சொல்கிற இளைஞர்கள் இருக்காங்களா,
யோசிச்சு பாருங்க, இவங்க நல்லா அருமையாக பேசினாங்க. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய களம் கல்விக்கூடம் தானே, அங்கே தானே ஷேப் ஆகணும் அவன். அந்த கல்விக்கூடங்கள் எப்படி இருக்குது? கேபிட்டேஷன் ஃபீ வாங்குகிற கல்விக்கூடத்தில் நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடலுங்கிற திருக்குறளை சிலபஸில் வைக்க முடியுமா? இத்தனை லட்சம் ரூபா கொடுன்னு பிடுங்கிட்டு ஆசிரியருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறான். அங்கே போய் நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல், தவறான வழியில் வர்ற பணத்தை அன்னைக்கே தூக்கி எறி என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார்னு அந்த பள்ளிக்கூடத்திலேயோ அந்த கல்லூரியிலேயோ ஒரு ஆசிரியன் பாடம் நடத்த முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க சார். ஒரு பஸ்ஸில் ஓட்டம் இருக்கு, அவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கு, அந்த ஓட்ட வழியாக ஒரு குழந்தை, பச்சை குழந்தை சார், அந்த பெற்றோர்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. பிள்ளை படிச்சுட்டு வரும்னு நம்பி தானே அனுப்பிச்சான், வாழ்க்கையை முடிச்சுட்டியே அப்படின்னு அரசு ஒரு சட்டம் போட்டால் அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறான். எப்படிங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்? அந்த யதார்த்தத்தை எல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. வெறும் சிலபஸ் தானே சார். மூளையை வீங்க வைக்கிற கல்வி தான் இருக்கிறதே ஒழிய மனசை விரிவு செய்கிற கல்வி இன்றைக்கு இல்லை. மோ சொன்னீங்களா ஒரு பெரிய லிஸ்ட்டு, ஹார்டிகல்ச்சர், செரி கல்ச்சர், அக்ரிகல்ச்சர், வேர் இஸ் கல்ச்சர்? பாடத்துல எல்லாம் கல்ச்சர் இருக்கியா? வாழ்க்கையில கல்ச்சர் எங்க இருக்குதா? அதை சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறீங்களா? என்ன சொல்லி கொடுத்தோமா? நான் கொடுத்தனா? எனக்கு சிலபஸ் முடிச்சா போதும், முடிக்காட்டாலும் சம்பளம் உண்டு. சிலபஸ் என்ன சார்? முன்னாடி இந்த அடி பம்புன்னு ஒன்று இருக்கும், இப்படியே புசுக்கு புசுக்குன்னு அடிப்பான். பஞ்சாயத்துக்காரங்க எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ அங்கே தேடி அந்த பம்பு போடுவான். சமூக சேவை, வாட்டர் டிவைனரை கூட்டிகிட்டு வந்து எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ அப்போ தான் கான்ட்ராக்டர் மறுபடியும் போட முடியும். அதில் ஒரு டெக்னிக் பண்ணுவான், தண்ணி வரலனா ஏர் வாங்கிக்கிடுச்சு காற்று வாங்கிக்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு சொம்பு தண்ணியை அந்த கேப் ஒளியாக உள்ளே விடுவான். ஒரு சொம்பு தண்ணியை விட்டுட்டு நாலு தடவை அடித்தோம்னா அஞ்சு பக்கெட் தண்ணி வரும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க பெரியவர்களே, அந்த உள்ளே போகிற ஒரு சொம்பு தான் சிலபஸாக இருக்கணும், வெளியே வர்ற நாலு பக்கெட் அறிவாக இருக்கணும். சிலபஸ்ஸு கொஞ்சமாகவும் அறிவு பெருசாகவும் இருக்கணும். இன்றைக்கி நாலு பக்கெட் தண்ணி உள்ளே விடுறாங்க, தொடக்கு 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 தொடக்குன்னு அடிச்சா ஒரு டம்ளர், அதை வச்சுக்கிட்டு அவன் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறான். என்ன சார், சில தொழில்கள் வந்து சம்பளத்தை தாண்டிய சமூக உணர்வு உள்ள தொழில்களாக இருக்க வேண்டும். அது நீதிமன்றமாகட்டும், காவல்துறை ஆகட்டும், அல்லது கோயில் குருக்களுடைய தொழிலாகட்டும், இப்படி சில தொழில்கள் சம்பளத்தை தாண்டிய சமூக உணர்வு உள்ள தொழில்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை தர்ற மாதிரி என்ன களம் இருக்கு? ஆசிரியர்கள் இருக்காங்களா? அதனால தான் அப்படி இருக்கிறான். எந்த பயிலாவது ஒழுங்கா இருக்கானா? எங்க கல்லூரியில் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், உயிரை கொடுத்து பாடம் நடத்துவாருமா? அப்படியே நடிப்பாரு, இப்படியும் பாரு அப்படியும் பாரு. ஒரு நாள் நான் வராண்டால போயிட்டு இருக்கேன், ரெண்டு பயில முன்னாடி பேசிட்டு போறான், மாப்ள நம்ம குமாரசாமி வாத்தியார் இருக்கார்ல, நான் பாராட்ட போறாங்களாக்கும், உயிரை கொடுத்து பாடம் நடத்துறாருன்னு குமாரசாமி சார். மனுஷன் நினைச்சா பாவம் இல்லை, மனுஷன் ஒரு சான் வயிற்றுக்கு என்னமா கத்துறாயா? ஏன் இவன் மனசுக்குள்ள எப்படி இந்த சாத்தான் புகுந்தது? இந்த சாத்தானை இந்த இளைஞர்களுடைய மனசுக்குள்ளே உலாவ விட்டது யார்? கேள்விக்கு பதில் வேணும்ல. சும்மா பொத்தாம் பொதுவா நல்லா தான் விளையும், நல்லா தான் விளையும், நல்லா தான் விளையும்னா நிலம் தரிசு, நிலம் தரிசா இருக்கையில் எப்படி விளையும் விளையும் விளையும்னு சொல்றீங்க? டெய்லி பிரின்ஸிபல் ரூமுக்கு அனுப்பிச்சி விடுவாயா? ஒரு வாத்தியார் எங்கள் காலேஜில் பிரின்ஸிபல்கிட்ட போனாலாவது பயப்படுறியான்னு அனுப்பிச்சி விடுவார், பனிஷ்மெண்ட்டு. நான் ஒரு நாள் கேட்டேன், என்கிட்ட பிரியமான பையன், டே இங்கே வாடா டே, ஏன்டா டெய்லி அந்த சார் உன்னை பிரின்ஸிபல் ரூமுக்கு அனுப்புகிறாரு, உனக்கு கொஞ்சம் கூட மானம் வெக்கம் சூடு சொன்ன ஒன்று, டே திருந்து வேங்கிறதுக்கு தானடா அப்படி செய்கிறாரு அப்படின்னா, சார் நீங்கள் எனக்கு பிரியமான வாத்தியாருங்கிறதுனால உங்கள்கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்கிறேன், மனசுக்குள்ளே வச்சுங்க. என்னடா அவர் போர் அடிக்காரு? யார் வாத்தியார்? எவ்வளோ நேரம் சார் போரை தாங்கிட்டு இருக்க முடியும்? அதனால ஒரு சேட்டை பண்ணுவேன், சேட்டை பண்ணோன்னு கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படிம்பார், தேங்க்யூ சார்னு ஓடியாந்துடும். அதுக்கு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஓடியாந்துடும், போய் கோன் மீட் த பிரின்சிபல் பாரு, பிரின்சிபல் ரூமுக்கு போவேன். பிரின்சிபல் ரூமுக்கு போனவொன்னு அவரு சேரை தள்ளிட்டு எந்திரிச்சு, டெய்லி வர்றியடா அறிவு கிட்டவன மூதி மூதி, என் கழுத்து அறுக்கிறதுக்குன்னு என் காலேஜில் வந்து சேர்ந்தியடா, விளங்காமல் போகிறவனே ஏண்டா அறிவில்லை உனக்கு
சொல்கிறான் அந்த பையன், சார் அவர் போர் அடிக்காரா, இங்கே வந்தனா பிரின்சிபலுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா அதே ஜாலியாக இருக்கு சாருங்கிறான். அதுக்கப்புறம் அந்த போர் அடிக்கிற கிளாஸுக்கு போனோம்னு இங்க தாங்கும் சார் உடம்பு, அவர் பாடி லாங்குவேஜில் இவன் சார்ஜ் ஆகி வர்றான் சார், குட்டி குட்டி பாருக்கு ரீசார்ஜ் பண்ணுவார், எப்படி சார் விளங்குவான். இது பாருங்க, பனிஷ்மெண்ட்டை என்டர்டெயின்மெண்ட் ஆக்கி பார்க்குறான் சார். யாரை குத்தம் சொல்கிறதுனே ஒன்றும் விலகி தொலையில எனக்கு, இந்த இளைஞனை சொல்லவா இல்லை இந்த சமூக அமைப்பை சொல்லவா, எங்கே பார்த்தாலும் கவர்ச்சி, கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி கோயில்கள், கோயில்கள் கவர்ச்சி. நீங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா சீரியல் செட்டு போட்டு முருகன் வேலை வேலை தூக்கி தூக்கி காட்டணும், அப்போ தான் கூட்டம் வர்றான். உள்ளுக்குள்ள சன்னிதானத்திலே சாநித்தியத்தோடு விளங்குகிறாரே திருமுருகன், அந்த திருமுருகனை கூட விளம்பரப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு வந்துவிட்டது. கோயில் கும்பாபிஷேகத்தில் முருகன் எப்படி இருந்தாங்க, சீரியல் செட்டுமா, எழுத்தாப்புல சூரியன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான், சூரியன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான், முருகன் டென்ஷன்ல இருக்காரு. எப்படியா விளக்கு, எப்படி விளக்கு, கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி கோயில், கவர்ச்சி கல்விக்கூடங்கள். கல்விக்கூடத்துக்கு எதுக்கு சார் விளம்பரம், கல்விக்கூடத்துக்கு எதுக்கு சார் ஃப்ளெக்ஸ் போர்டு, நூற்றுக்கு 100% ரிசல்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரே பள்ளிக்கூடம், அழகான மிஸ்ஸுகள், விளக்குவா போகுது, வருத்தங்க நியாயமானது. கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி சினிமா, கவர்ச்சி டிவி. ஒரு கணவன் கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா அந்த ஆளை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நடிகரை போட்டு இவருக்கு பதிலாக இவர்னு எழுதிடுறான். அவன் இன்று முதல் இவருக்கு பதிலாக இவர். எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்கா, அவள் ஒரு சீரியலை தொடர்ந்து பார்ப்பா, ஒரு 35 நாள் அவளுக்கு டைஃபாய்டு காய்ச்சல், அவள் பார்க்கலை. அவள் பார்க்காத காலகட்டத்தில் இங்கே புருஷனை மாற்றிட்டாங்க, இவருக்கு பதிலாக இவர்னு போட்டாங்க. இவன் 35 நாள் கழித்து தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு வந்து உட்காந்துட்டான், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ராமச்சந்திரா அந்த சீரியலை போடலை அப்படின்னா, போட்டாச்சு. போட்டால் அந்த பெண் கேரக்டர் வருது, பக்கத்தில் வேற பையன் நிற்கான், என் பாட்டி கேட்கா, ராமச்சந்திரா இவ புருஷன் இவன் இல்லையே, கொஞ்ச நாளா இவன் தாப்பா புருஷன் கிளவி பாருங்க, அட ராமா அட ராமா, புருஷனை இல்லாமா மாத்துவாங்க. என்ன சார் இளைஞனுக்கு நீங்க ஊன்றுகோல் கொடுத்துருக்கீங்க, எந்த காலத்தில் கொடுத்துருக்குறான், குடிக்கிறத பற்றி பேசுனீங்களே, குடிக்கிறத விஸ்வா நல்லா சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீபாவளிக்கு இந்த வருஷம் 250 கோடி ரூபாய் டாஸ்மாகில் விற்கணும்னு இலக்கு அரசு நிர்ணயித்ததுன்னு போடுறான் சார், இலக்கு நிர்ணயிக்கிற விஷயமா அது, நாங்கள் விவசாயத்தில் இப்படி ஒன்று செஞ்சு காட்டுவோம், இவ்வளோ உற்பத்தி பண்ணுவோம், உணவு இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம், மின்சார உற்பத்தி இவ்வளவு, இந்த நாளுக்குள்ள உற்பத்தி செய்வோம், ஏழை எளிய குழந்தைகளுக்கு இவ்வளவு பேருக்கு கல்வி கொடுப்போம், அதுக்கு இலக்கு நிர்ணயித்தா உருப்படும் நாடு, இளைஞர்கள் பிரகாசமா இருப்பான். கிராமப்புறங்களில் போய் பேச முடியல சார், இது டீசன்ட் கேதரிங், அருமையான சபை, தைரியமா பேசிக்கிட்டு தெற்கு பகுதியில் கிராமப்புறங்களில் போய் பட்டிமன்றம் பேச முடியல சார். இளைஞர்கள் 15 வயசு 13 வயசு இளைஞர்கள் கோயில் கொடை விழா அப்படின்னா குடிக்கிறது தான் சார், கொடை விழான்னு ஆகிப்போச்சு. இப்படிதான் நடுவர் பொறுப்பு. ஒரு சின்ன கிராமத்தில் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்க ஒரு 18 வயசு பையன் முன்னாடி நேர நடுவருக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்கிறான் ரோட்டில், இந்தாருங்க அப்படியே நிற்கிறான் சார், சில மாதிரி ஃபுல்லாக லோடு. அந்த கோயில் பேட்ச் வேற குத்திருக்காங்க, அந்த கோயில் கொடை விழா கமிட்டியில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தாருங்க. நான் பண்பாடு கருதி அப்படின்னு கும்பிட்டுட்டு, சரி அவனும் கும்பிட்டுட்டான் நம்மளும் கும்பிட்டுட்டான் சரி அப்படின்ட்டு, இந்த
போங்கங்கிறேன், அவன் அங்க நின்றுட்டு வாரா அப்படிங்கிறான். இல்லை செய்ய இறங்கி போய் அவளோட நிற்கவா? கோவில் திருவிழாக்கள் பண்படுத்தவில்லை என்றால் வேறு எந்த களம் பண்படுத்த போகுது? காதலை பத்தி நிறைய சொன்னீங்க, அது காதலிச்சா என்ன தப்பு? அவர் தீனாவும் கேட்டாரு. காதலிக்கிறத தப்புனே சொல்லல, பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படிக்கிற பருவம் காதலிப்பதற்குரிய பருவம் அல்ல என்பதைத்தான் சொல்லுகிறோம். நாலா பிரிச்சான்ல, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம்னு நாலா பிரிச்சான்ல, அதுல பிரம்மச்சரியம் என்பது ஞானம் தேடுகிற பருவம், அறிவு தேடுகிற பருவம். அந்த பருவத்தில் காதலிக்க கூடாது. காதலிக்கிறானா இல்லையா? எல்லா சினிமாக்காரன் டிவிக்காரன் எல்லாம் அதை தானே தூக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு காதலிக்கிறான். யூனிஃபார்மா பிளஸ் டூ யூனிஃபார்ம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கள, அது மதுரை தான் களம் எங்கள் ஊரில். நானும் தான் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில், அந்த 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 படத்தில் காட்டுற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன். ஒரு எழுதையும் நடக்கலை. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய பாலத்துக்கடியில் கூட்டி கொண்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தா அது எப்படி பாஸ் ஆகும்? காதலிக்கிற பருவமா அது? இளைஞர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு படிப்பு வரலன்னா கூட பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று உண்டு, வேலை கிடைக்கும். லவ் கோட்டான்னு கிடையாது. குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்கள் பணத்துக்கு பின்னால் ஓடுகிறார்களே ஒழிய அந்த வீட்டு பிள்ளைகளின் மனங்களுக்கு பின்னால் ஓடுவதில்லை. தியாகமே செய்யலைன்னு நான் சொல்ல வரல. பிள்ளைங்க பிளஸ் டூ படிக்கிறாங்கன்னா கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணுற குடும்பங்கள் இருக்கிறாங்க. வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கும் போய் அந்த அசதியோடு வந்து பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற குடும்பங்கள் இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஓவர் டைம் பார்க்குற தகப்பனார்கள் இருக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் அமைப்பு எப்படி இருக்கிறது? இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஊக்குவித்தல் ஊக்குவித்தல்னு ஏழு தடவை சொன்னீங்களே. ஒரு குழந்தை வந்து சொல்லுதுங்க, அம்மா அம்மா நேற்றுக்கு பல்லக்கில் தேவதைகள்லாம் என்னை வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டேம்மா அப்படின்னு ஒரு 10 வயசு பெண் குழந்தை அம்மாட்ட சொல்லுது. அம்மா சொல்கிறா, உங்கள் அப்பன் பிழைக்கிற உழைப்புக்கு. ஆமாடா கண்ணு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னைய பல்லக்கில் தூக்கி வச்சு தேவதைகள் கொண்டு போகிறாங்கன்னு கனவு பார்த்தியே, அது உண்மையாக போகுது. இன்றைக்கு பள்ளத்தில் கிடக்கிற நம்முடைய குடும்பம் மிகப்பெரிய உயரத்துக்கு உன்னால் வரப்போகிறது என்று உற்சாகப்படுத்தினால் அது குடும்பம். கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு போனால் டெண்டுல்கர் மாதிரி தோனி மாதிரி வருவேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். அதோட கிளம்பிட்டியா? ஓ ஓ, முந்தானத்து முத்தம்மா விட்டு ஜன்னலை உடைச்ச, இன்றைக்கி யார் விட்டு ஜன்னலை உடைக்க போறியோ? போ போடா போ, உங்கள் அப்பனுக்கு அறிவு இருந்தாலும் உனக்கு இருக்கும். நிறைவு பண்ண, சமூகம் எப்படி போச்சு? மொத்த சமூகத்தையும் சொல்கிறேன், மொத்த சமூகத்தை, எல்லா இடத்துலையும் பணம், எங்கே பார்த்தாலும் அந்நிய மோகம், ஆங்கில ஆதிக்கம். இளைஞர்களே, நீங்கள் மைக்கேல் ஜாக்சனை ரசியுங்கள் வேணாம்னு சொல்லலை, ஆனால் மைக்கேல் ஜாக்சனை ரசிப்பதற்கு முன்னால் எம்எஸ் சுப்புலட்சுமியை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறோம். இங்கே பிரிட்னி ஸ்பியர்ஸை ரசிங்க வேணாம்னு சொல்லலை, அருணா சாய்ராம் என்ன பாடுறாங்கன்னு கொஞ்சமாவது கேளுங்கன்னு தான் சொல்றோம். அந்த பண்பாட்டு களம் இல்லாமல், பண்பாட்டு செழுமை இல்லாமல் எப்படி ஒரு ஒரு இளைஞர் சமுதாயம் பிரகாசமா இருக்கும்? அந்த பண்பாட்டு செழுமை, பண்பாட்டு அடித்தளம் வேணும்ல, ஃபவுண்டேஷன், அதை விட்டுட்டீங்கன்னா எப்படி நீங்க மேலே எழும்பி வரப்போறீங்க? யோசிச்சு பாருங்க. மோசமான பாடல்களை கேட்காதீர்கள், நரம்பு உஷ்ணமாச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும். சரசத்தை விரசமாக்கி காட்டுறான் சினிமாக்காரன் பூரா. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமான்னு ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா? அந்த பாட்டிலும் காம செய்தி தான் பேசப்படுகிறது. ஆனால் என் தங்கச்சி பாடுவா, எங்கள் அப்பா ரசிப்பார். இன்னைக்கு அதே விஷயத்தை தான் பாட்டாக எழுதுகிறான். 15 வயசு பொண்ணும் பாடுனா அப்பா தாங்குவானா? இன்னைக்கு வர்ற பாட்டை நிறைவு பண்ணுறேன். இளைஞர்களை மூளை செலவை பண்ணக்கூடிய மூர்க்க சமுதாயம் தான் இன்றைக்கு இருக்கிறது. இளைஞர்களும் விரும்பி மூளைச்சலவை செய்யப்படுவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். அதான் உண்மை. 3 விதமான இளைஞர்கள் இருக்கிறார், இதுதான் என்னோட தீர்ப்பு. அரிஸ்டோக்ரசி,
மேல்மட்டம், சேரிபுரம் கீழ்மட்டம், ரெண்டு பேருக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் குடிச்சிட்டு டேபிளில் கவுந்து கிடக்கிறான், கீழ்மட்டத்து இளைஞன் சேரி இளைஞன் குடிச்சிட்டு சாக்கடை கிட்ட கிடக்கிறான், அவனும் ஆபாச படம் பார்க்குறான், இவனும் ஆபாச படம் பார்க்குறான். குறிப்பாக ஒரே வரியில் சொல்லணும்னா, மேல்மட்டத்து இளைஞர்கள் வசதிகளால் அழிகிறார்கள், கீழ்மட்டத்து இளைஞர்கள் அசதிகளால் அழிகிறார்கள். இதுக்கு அடுத்தாப்புல அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கான் தெரியுமா? அவனுக்கு காஃபி ஷாப், ஷாப்பிங் மால், மல்டி காம்ப்ளெக்ஸ், இதுதான் வாழ்க்கை. ஏன்? அவங்க அப்பன் சம்பாதிச்ச பணம். அதுக்கு கீழே ஒரு மிடில் கிளாஸ் இருக்கு பாருங்க, ஒரு மேன்ஷனில் மூணு பேர் ஒரே ரூமில் தங்கிக்கிட்டு காலையில் எந்திரிச்சு இந்த கையேந்தி பவனில் போய் ஒரு நாலு இட்லியை சாப்பிட்டுட்டு ஃபைலை தூக்கிட்டு ஒவ்வொரு அலுவலகமாக படிக்கட்டில் ஏறி 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 இறங்கி இறங்கி, இன்னைக்கு விடியலைனாலும் நாளைக்கு விடிஞ்சிரும், நாளைக்கு விடிஞ்சிரும், நாளைக்கு விடிஞ்சிரும்னு நம்பிக்கையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கானே அந்த மத்தியதர இளைஞன். மத்தியதர குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் தான் எண்ணிக்கையில் அதிகம். வரும் 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 வரும், விடியும் 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 விடியும். ஆனால் சூழல், விடிவதற்கான சூழல் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் மட்டும் புரட்சி போக்கில் சிந்தித்து விடுவார்களே, ஆனால் பெரிய சிக்கல் காத்திருக்கிறது இந்தியாவுக்கு. என்னடா இவன் எல்லாம் எதிர்மறையாகவே நெகட்டிவாகவே பேசுகிறானே, வெளிச்சமே இல்லையா அப்படின்னு சொன்னால், வெளிச்சம் இருக்குது. ஒரே ஒரு உதாரணம், குங்குமம் பத்திரிகையில் படித்ததை சொல்கிறேன், மனசை உருக்குன ஒரு விஷயத்தை சொல்லி தீர்ப்பு சொல்கிறேன். செந்தில் அப்படிங்கிற ஒரு இளைஞன், அரியலூர் பக்கத்தில் தேனூருங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், டெட்ராய்டில் வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 70 லட்சம் ரூபாய் சம்பளம் வருஷத்துக்கு. அந்த வேலையில் சம்பாதிச்சுட்டு அதுக்கு பழகின பிறகு அதை தூக்கி போட்டுட்டு தேனூருக்கு அவன் கிராமத்துக்கு வரான். அவன் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு அவனுடைய நண்பர்கள்டிருந்து கொஞ்சம் பணம் வாங்கி தேனூருங்கிற கிராமத்தில் 6 அரசு பள்ளிகளை அவன் தத்தெடுத்துருக்கிறான். அந்த ஊரில் வேப்பங்கொட்டை நிறைய கிடைக்கிறதுங்கிறதுனால தேனூரில் ஒரு வேப்பெண்ணெய் ஃபேக்ட்ரி அவன் வச்சு நடத்துகிறான். ஏழை எளிய குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி கொடுக்குறான் இளைஞன், 30 வயசு உள்ள இளைஞன் செந்தில். நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தீர்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று எப்படி சொல்லுவது? ஒரு பெரிய நகரத்தில் 4 தெருக்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 4 விளக்கு எரிந்தால் அந்த நகரமே பிரகாசமாக இருக்கிறது என்று எப்படி தீர்ப்பு சொல்வது? நான் இவர்களோடு சேர்ந்து பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள், ஒரு வருத்தத்தோடும் வேதனையோடும் தான் இந்த தீர்ப்பை சொல்லுகிறேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக எரிகிற விளக்குகளை எண்ணிக்கையில் பெருக வையுங்கள். எல்லா தெருக்களுக்கும் வெளிச்சம் வரட்டும், எல்லா தெருக்களிலும் விளக்கை ஏற்றி வையுங்கள், எல்லா தரப்பிலும் உள்ள இளைஞர்களும் பிரகாசம் அடையட்டும். இன்றைக்குள்ள சூழ்நிலையை சிந்தித்து பார்த்தால், நான் முன்னுரையில் சொன்ன களத்தின்படி, சுயம் இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லை, குடும்பம் வேறு பல பொறுப்புகளில் கிடந்த அலைக்கழிந்து கொண்டிருக்கிறது, சமூகத்துக்கோ இளைஞர்கள் மேல் எந்த அக்கறையும் இல்லை என்கிற காரணத்தினால் இன்றைய இளைஞர்களின் நிலைமை, எதிர்காலம் பிரகாசமாக இல்லை. அதனால் யாரும் மனம் தளர்ந்து விட வேண்டாம். நாளைய இளைஞர்களின் நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அந்த தேனுபுரீஸ்வரரை வணங்குவோம், பிரார்த்திப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதில் இருக்கக்கூடிய டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் உடையிற அளவுக்கு புலந்து அதை சாப்பிட்றான். சாப்பிடக்கூடியதுக்குன்னு ஒரு சுவைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. இப்படி வாயை புலந்தா என்ன சுவை தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் அதற்கு கூட்டம் கூட்டமாக போய் அதுக்குள்ள கண்ட கருமாந்திரத்தையும் தடவி வாழ்க்கை அவசரத்தில் கைமறதியாக எங்கேயோ வச்சிட்டோம். இனி வீட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் பத்திரமாக வச்சுருக்கலாம். வீட்டு பத்திரத்தை வச்ச இடம் இருக்கான்னு பாருங்கள், பத்திரத்தின் பக்கத்தில் பத்திரமாக மனிதநேயம் இருக்கான்னு பாருங்கள். பத்திரத்தை விட பத்திரமானது மனிதநேயம்னு தெரியும், எடுத்து வச்சுக்கோங்க.